மறுமையின் வீட்டை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்று பார்த்தால், இந்த ஆயத்தினுடைய முன்னால் சொல்லப்பட்ட வசனமும் சரி, பின்னணியில் வரக்கூடிய வசனங்களும் சரி, காமுனை பற்றி சொல்லப்படுகிறது. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் காவும் சாதாரணமாக இருந்தார். பிற்காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக மாறியவர். அந்த காவுக்கு அந்த அவ்வளவு சொத்துகளையும் செல்வங்களையும் அள்ளி 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 கொடுத்திருந்தார். கொடுத்து விட்டு அந்த அவனுக்கு செய்த உபதேசம் இதுதான். அவனுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே மனிதனுக்கு பதவி வந்து விட்டாலோ, பணம் வந்து விட்டாலோ, அவனுடைய உள்ளத்துக்கு ஒரு பெருமை ஏற்படுவது இயற்கையான ஒன்று. பணம் இல்லாதவரிடத்தில், பதவி இல்லாதவரிடத்திலே பணிவை பார்ப்போம். இந்த இரண்டும் வரக்கூடிய நபரிடத்திலே பெருமை வந்து விடுகிறது. ஆனால் உண்மையிலே அந்த பெருமை தான் இருக்கக்கூடாது. அந்த பெருமை இந்த காவலிடத்தில் இருந்தது. எந்த ஹக்குகளின்படி நடக்க வேண்டுமோ அந்த ஹக்கின்படி நடக்கவில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறிய வார்த்தைகள் மூலமாக அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அவனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் யாருக்கெல்லாம் நியமத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, காவலுக்கு மட்டுமா நியமம்? அன்று முதல் இன்று வரைக்கும் எத்தனையோ பல நியமத்துகள் கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் வாழ்ந்து அனுபவித்து சென்றவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஆயத் என்பது அன்னைக்கு மட்டும் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு பொருந்தக்கூடியதல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் உள்ளவர்களுக்கு பொருந்தும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு தந்த பொருளில் இருந்து மறுமையின் வீட்டை தேடிக் கொள்ளுங்கள். இது முதல் உபதேசம். இப்ப குறிப்போள் நம்முடைய எண்ணம், நாட்டம், தேட்டம் எல்லோருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், நாம் சொர்க்கத்தில் ஆசிக்க வேண்டும், வசிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக ஈமான் கொண்டவர்களுக்கு வர வேண்டும். இந்த உழைப்பு தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அன்றைய மனிதர்களுக்கு மத்தியிலே ஈமானை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அந்த ஈமானின்படி வாழ சொன்னார்கள். சொர்க்கம் நசீபாகிவிடும் என்பதை வாக்குறுதி கொடுத்தார்கள். குறிக்கோள், நம்முடைய எண்ணம் சொர்க்கத்தை அடைய வேண்டும், முதல் குறிக்கோள். அடுத்து அல்லாஹ் இரண்டாவது வார்த்தை சொல்கிறான், இரண்டாவது உபதேசம், அல்லாஹ் உங்களுக்கு உலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய பங்குகளை, அந்த நியமத்தினுடைய பொக்கிஷத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மனசு அதுதான் மறந்து போறான், உடல் ஆரோக்கியத்தை மறந்து போறான், அல்லாஹ் கொடுத்த பணம் காசு நியமத்தை மறந்து போறான், சொந்த பந்தங்களை மறந்து போறான். இதுதான் அல்லாஹ்வினால் கிடைக்கப்பெற்ற பெரிய பெரிய நியமத்துகள். அல்லாஹ் இரண்டாவது உபதேசத்தை சொன்னான், முதல்ல உங்களுடைய மறுமையுடைய வீட்டை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள், இரண்டாவது உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நசீபை மறந்து விடாதீர்கள். அப்ப உங்களுக்கு என்னென்ன நியமத்தை நினைச்சு பார்த்தா வந்துட்டே இருக்கும். நாம வந்து பண காசு மட்டும் தான் நினைக்கிறோம், பண காசு இல்ல, உடல்லே அவ்வளவு நியமத்து இருக்கு நமக்கு தெரியல. ஏதாவது ஒரு உடலினுடைய நரம்புகள் பிசகும் போதுதான் அவருடைய அருமை தெரியுது. மருத்துவமனைக்கும் டாக்டருக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு பண காசுகளை அள்ளி 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 செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பணம் தான் தீர்ந்து போகுது, கடன் வாங்குற அப்பதான் தெரியுது நாம வச்சிருக்கக்கூடிய பண காசுகளை விட இந்த சிறிய நரம்புக்கு அவ்வளவு பெரிய வேலை இருக்குதா அப்படின்னு இழந்த போது. அப்ப சிந்திக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு தந்த நசீபை மறந்து விடாதீர்கள், இரண்டாவது உபதேசம். மூணாவது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்தாலும் அதுபோல நீங்கள் பிறருக்கு உபகாரம் செய்யுங்க. அருமையான ஒரு உபதேசம், படித்து பட்டங்கள் பெற்று ஆளாகி பிறகு பொருள் ஏற்றுகிறான், பொருள் ஏற்றுகிறான். பிற்காலத்தில் பார்த்தால் இந்த மனிதரா அப்படி சிறிய வயதை அப்படி இருந்தாலே இப்பொழுது வியக்கும் வண்ணம் வருகிறாரே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளவு பெரிய உலகத்தினுடைய நியமத்துகளை கொடுத்து கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துகிறார். எப்படி அல்லாஹ் கொடுத்தாரோ அதுபோல நீங்களும் பிறருக்கு கொடுங்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஹாக்ஸின் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அந்த அழகிய உபகாரத்தை போல நீங்களும் பிறருக்கு அழகிய வகையில் உபகாரம் செய்யுங்கள். நான்காவது உபதேசம், கண்டிப்பா யாரிடத்திலையும் இருக்கக்கூடாது, பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள். உடலாலும் பொருளாலும் யாருக்கு எந்த இடையிலும் செய்யக்கூடாது. பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள்.
நிச்சயமாக அல்லாஹ் குழப்பவாதிகளை நேசிக்க மாட்டான், பிரியப்பட மாட்டான். இது சூரத்துல் கசஸுடைய 77வது வசனம். இந்த ஆயத்தை நாம ரொம்ப ஆழமா சிந்திச்சுக்கிட்டே இருந்தா உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானத்துல நம்மளை எதுக்கு படைச்சான், நம்ம நோக்கம் என்ன என்பது இருக்குது. இரண்டாவது, நம்ம உலகத்தில் வாழும்பொழுது எப்படி வாழணும் என்ற விஷயமும் நமக்குள்ளால் அடங்கி இருக்குது. மூன்றாவது, ஒரு மனிதன் பிற மனிதர்கள் எப்படி பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் அதுல இருக்கு. இதன்படி நடந்துட்டாலே அவன் அல்லாஹ்வுக்கு நேசமானவனாக மாட்டான். அப்போ இந்த அனைத்து விதமான சாராம்சங்களையும் உள்ளடக்கியது, நான்கு முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த ஆயத். இப்ப நாம நோக்கத்துக்கு வரும். ஐந்து நற்பாக்கியங்கள். வேற சொன்ன ஆயத்துல அல்லாஹ் உங்களுக்கு தந்த பங்கை நசீமை மறந்து விடாதீர்கள். சாதாரணமா ஒரு நபர் நம்மளை கூப்பிட்டு ஒரு நேரம் விருந்து கொடுக்கறாரு, அல்லது நம்மளை அழைச்சிட்டு போய் ஒரு உபகாரம் செய்யறாரு, வாழ்நாள்ல மறக்கவே மாட்டோம். எப்பவும்னா அவரை பார்க்கணும், அஜயா அன்னைக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு வந்தவங்க ஞாபகப்படுத்தமா இல்லையா, மறக்க மாட்டோம். ஏன், அது உலகத்து நமக்கு கிடைச்ச நியமனம். அது போல அப்பா நமக்கு நிறைய நியமனம் தந்திருக்கிறான். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், அப்போ அந்த அல்லாஹ் ஒரு மனிதன் மூலமாக நமக்கு ஒன்று கிடைக்கக்கூடிய நேரத்திலே அந்த நசீபை நாம மறக்க கூடாது. அதை விட பன்மடங்கு நசீப் அல்லாஹ்வின் பொறுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நசீப நம்ம ஒரு காலத்திலே மறக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, சில சின்ன உபகாரம் நமக்கு தெரியாது, ஆனா அதனுடைய பல நன்மை நம்மளுக்கு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும். ஹதீஸ்ல வந்து பல சம்பவங்கள், ஒருத்தர் நரகத்துல வேதனைக்காக துடிச்சுக்கிட்டு இருப்பார், அப்ப இன்னொரு நபரை பா அப்படி கடந்து போவாராம். ஆமா தாலி முனி, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாராம். நீ யார் அப்படி, ஒரு நேரம் நீ வந்து தண்ணி கட்டிய குடிக்கிறதுக்கு நான் உனக்கு தண்ணி தரலையா, ஒரு நேரம் நீ பசியா இருந்து கேட்டுச்சியா உனக்கு நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரலையா அப்படின்னு. நான் கொஞ்சம் நரகத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன், அதான் காரணம் எனக்கு அப்படி சிக்காது செய்ய. இப்படிப்பட்ட வரலாறுகள் எதற்கு இருக்குது, ஈ சமூகத்துல இருக்கு. எனவே நாம சாதாரணமா நினைக்க கூடாது, சின்ன ஒண்ணுதாங்க அப்படி அப்படியே சிறிய விஷயமாக இருந்தாலும் பெருமானா சல்லாஹு சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் பள்ளியில் இருந்த ஒரு சிறிய துரும்பு, ஒரு அழுக்கு, ஒரு சிறிய குப்பை, அதை சுத்தப்படுத்தி வெளியில் போட்டார், பள்ளியை சுத்தமாக வச்சார். அல்லாஹ் ஸ்மரத்துலா அதற்கும் நன்மை உடைய பட்டுரையிலே நன்மை எழுதப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று பெருமானா சல்லாஹு. சின்ன ஒரு பேப்பர் தான் கிடந்துச்சு பள்ளியில, குப்பை ஆக்கக்கூடாது அப்படி ஒரு யாராவது போட்டிருந்தா கூட நம்ம என்ன செய்யறோம், எனக்கு காட்டப்பட்டுச்சு. அந்த பாவத்திலே பெரிய ஒரு பாவமாக எது என்று பார்த்தால், ஒருவரை குர்ஆனை ஓதி அல்ல சூராக்கள மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மறந்து போறாரு பாருங்க, அதை விட பெரிய பாவம் இருக்கு. பெரிய உலகத்தில் கிடைக்க பெற்ற, உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை மறக்க கூடாது. குறிப்பாக ஐந்து முக்கிய பாக்கியங்கள். அது பெருமான எப்படிப்பட்ட வார்த்தை கொண்டு சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு பெருமானார் சல்லல்லாஹு உபதேசம் செய்தார். அவர் பல விஷயங்களை கேட்கிறாரு, நபி அவருக்கு உபதேசம் செய்யறாங்க. அப்ப அவரை பார்த்து சொன்னாங்க, ஐந்து விஷயங்களை பொக்கிஷமாக கருதுவாயாக. கனிமத்தை என்று சொன்னாலே மிக பொக்கிஷமான வைத்திய விஷயத்துக்கு தான் கேட்பாங்க. போரில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள், அதுபடி அவரில்லமான பொருளுக்கும் கனிமத்து சொல்லப்படும், பாக்கியமான பொருளுக்கும் கனிமத்து சொல்லப்படும். நபி சொல்றாங்க, ஐந்து பாக்கியங்களை நீ பாக்கிய, ஐந்து விஷயங்களை பாக்கியமாக நினைப்பீராக. கபில ஹம்சின், ஐந்து விதமான இழப்புகள் ஏற்படுவதற்கு முன்பு, இந்த அஞ்சு இழக்கும் போதுதான் அந்த அஞ்சினுடைய அருமை தெரியும். ஒரு மனுஷனுக்கு நிழலுடைய அருமை வெயில் இருக்கும் போதுதான் நிழலுடைய அருமை தெரியும், பணம் இல்லாத போதுதான் பணத்துடைய அருமை தெரியும், நோய் வந்த போதுதான் ஆரோக்கியத்தினுடைய அருமை தெரியும், குழந்தை இருக்குது தெரியாது, குழந்தை இழந்த பிறகுதான் குழந்தை இல்லையேங்கிறது இயக்கத்தினுடைய அருமை தெரியும். உலகத்துல எப்பவுமே இருக்கும் பொழுது அருமை தெரியாது, அதை இழக்கும் பொழுதுதான் அவருடைய அருமை தெரியும். அரபில் சொல்வார்கள், கதுரு நியமதி பகத சவால்,
ஒரு நியமத்தினுடைய கதர் மதிப்பு எப்ப தெரியும்னு கேட்டா அது இறக்கும் போதுதான் தெரியும். அப்ப எனவே நபி நமக்கு பாருங்க, குழந்தையை விட பாசமுள்ளவர்கள் பெருமானார் சொன்னார். ஒரு குழந்தை தாய் மீது பெண் செலுத்தக்கூடிய பாசத்தை விட நபி நபி மீது பாசத்தோடு சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஐந்து விதமான பெயர் இழப்புகள் வருவதற்கு முன்பு உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நியமத்தை இந்த விஷயங்களை ஐந்தை நீங்கள் பாக்கியமாக நினையுங்கள். முதல் விஷயம் என்ன? முதல்ல பெருமான வாலிபத்தை பாக்கியமாக நினைப்பீராக. ஏன் கேட்டா வயோதிகன் அகதி கொஞ்சத்துக்கு வாலிபத்து வர முடியாது. பட்ஜெட் தோத்து விட்டாரு, பெரிய எக்ஸாம் மறுபடியும் ரிசல்ட் எழுதி மறுபடியும் விட்டுறாரு. ஒரு பதவி பேசி மறுபடியும் ஜெயிச்சு எழுதிக்கிறார், பதவி விட்டுறாரு. வயசா போச்சு, திரும்பி மறுபடியும் வாலிபன் வர முடியுமா? வர முடியாது. எனவே இது இந்த இழப்பு பெரிய இழப்பு, இது கிட்ட முடியாத இழப்பு, போனது போனது தான். அப்போ பெருமான சொன்னாங்க, அப்ப அவரு அந்த கதை கடந்து போன உடனே, ஆஹா அந்த நாள்னா எப்படிப்பட்ட நாள், அந்த நாளை மறுபடியும் நமக்கு வருமா அப்படின்ற இயக்கத்துல அரபில கண்டுபிடிக்கிறாரு சொல்லுவாங்க. அந்த வாலிபம் எனக்கு மீண்டு வர வேண்டும், வந்தால் அந்த நாட்களில் நான் செய்த அனைத்தையும் உங்களுக்கு சொல்வேன் என்பதாக அந்த மனிதன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கிறார். ஒரு யோதிகத்தினர் மறுபடியும் பலகீனம், இந்த மூன்றுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் இந்த நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த ஷபாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திடமாத்திரமான நடுநிலையான பலமான ஒரு வாழ்க்கை வாணிப பருவம். இதை இறந்துட்டா அப்ப அந்த நிறைய எல்லா நன்மைகளுக்கும் அஸ்திவாரமாக பயன்படுத்திக் கொள்ளணும். குறிப்பாக ஏற்கனவே உள்ள பயான்கள்ல கூட நாம சொல்லி இருக்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானத்துல கியாமத்துடைய நாள்ல அரசுடைய நிழலை கொடுக்கிறான். அந்த அரசுடைய நிழல் எல்லாருக்கும் கிடைக்காது, ஏழு நபருக்கு தான் கிடைக்கும். அந்த ஏழு நபர்களை பத்தியும் ஒரு தலைப்புல நாம பேசியிருக்கோம், இதே மாதாந்திர சொற்பொழிவுல. அந்த நிழல் பெறும் அரசுடைய நிழல் பெறக்கூடிய ஏழு நபர்கள் அப்படின்னு அதுல ஒரு யாருன்னு கேட்டா வாலிபர். வணக்க வழிபாடுகளில் கழித்த வாலிபர், வாலிபத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு அப்பாவுடைய சரிதான். இந்த ஏழு நபர்கள் அரசுடைய நிழல் கிடைக்க பெறக்கூடிய நபர் வாலிப பருவத்தை நன்மையில் கழித்தவர் என்று சொல்றாங்க. அந்த வாலிப பருவத்தை எப்படி கழிக்கணும், சாபாக்கள் எப்படி கழிச்சாங்க, இதுதான் நாம பார்க்க வேண்டிய படிப்பில. பொதுவாக உலக ரீதியில வாலிபர்கள் எப்படி கடந்து கொண்டிருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். எல்லாரும் அதை கடந்துதான் போறாங்க. யாருமே வந்து குழந்தை பருவத்திலிருந்து நேரம் வயோதிகத்துக்கு போறதில்லை, அந்த வாலிபத்தை கடந்துதான் வயோதிகத்துக்கு போறாங்க. அந்த நிலையால் எப்படிப்பட்ட நிலை என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த நிலையை கடந்து வந்தவர்கள் நம்முடைய பிள்ளைகள் எப்படி அந்த நிலையை கடக்கணும் என்பதை பெற்றோர்கள் யூகித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இதனுடைய முக்கியமான சாராம்சம். அப்போ நபி ஐந்து பொக்கிஷங்கள்ல முதல் பொக்கிஷ வாலிபத்தை சொல்றாங்க. அந்த பையனை மட்டும் பள்ளியில பார்த்தேன் அப்படிம்பாங்க. எல்லாருமே பள்ளி எல்லா வாய்ப்பும் பள்ளிக்கு வந்துருந்தா சொல்ல மாட்டாங்க. எல்லா வாய்ப்பும் யாராவது உடுத்தவங்க யாருமே வரல, இந்த ஒரு பையன் மட்டும் வந்து போறான், தகமான பையன் அப்படின்னு சொல்லி தொழுகிய விடாம சொல்லுவார். அப்படி அந்த வாலிப பருவம் எப்படி கழித்து இருப்பது நமக்கு தெரியும். அப்துல்லாஹ் உமர் இல்லாதவர்களுக்கு கல்யாணம் ஆகல, நிறைய சகாபாக்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஹதீஸ் எப்படி நிவாயிச்சாங்கன்னா குன்னா அப்படிங்கிறாங்க. குன்னா நாங்கள், நான் சொல்லல, நான் மட்டும் அப்படின்னு சொல்லல, நாங்கள்
நபியுடைய காலத்திலே பொதுவாக வந்து பகல வெளியில சுத்துவாங்க, இரவு நேரம் ஆனவுடனே வீட்டுல போய் படுத்துருவாங்க. பகல சுத்தி சுத்தி கரைச்சு போய் விளையாண்டு கரைச்சு போய் நைட்டு வீட்டுல போய் படுத்துறது. ஆனா இங்க பாருங்க, பகல்லையும் அவங்க வந்து தீனுடைய சேவை, ராத்திரி ஆனவுடனே நாங்கள் பள்ளியில் வந்து தூங்கி விடுவோம். யார் சொல்ற? அப்துல்லா சொல்றது. எதுக்கு பள்ளியில் வந்து தூக்குறதுக்கு? நீங்க வந்து இரவு மட்டுமே அடிக்கிறது இல்ல, இரவு நேரத்துல நபி எந்திரிச்சு தொடங்குது பின்னாடி சொல்றது, தாங்களும் தனது தொண்டு சொல்றது. குன்னா நனாமு அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித், நபியுடைய காலத்திலே நாங்கள் பள்ளியிலே இரவு தூங்குவோம், இரவை கழிப்போம். எதுக்கு? இபாதத்துல கழியட்டும் என்பதற்காக வேண்டி. எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனை, ஒரு நல்ல எண்ணம், பக்குவம் இருந்துச்சு என்பதை பார்க்கணும். இதை நம்ம அப்படி தங்க முடியாது. ஜமாத்து வரக்கூடிய நேரங்கள்ல மூணு நாள் அனுமதி கொடுப்பாங்க, அது ரொம்ப நேரத்துக்காக அனுமதி கொடுப்பாங்க. மற்ற நாட்கள் வீட்டை தங்கி இருந்தாலும் வீட்டை தங்கினாலும் அந்த துணிகை பேருந்தான் சொல்வது, தகஜத்துடைய துணிகை சொல்வது, இவங்க மூலம் தான் அந்த படிப்படைகளை நாம் என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வாலிபர்கள் எப்படி இருக்கணும், தன்னை வாலிபத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினா அவர்களுக்கு நன்மையாக இருக்கும் என்பதற்கு ஒரு அழகான உதாரணம். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களோடு போய் கொண்டிருந்தோம், எங்களை சுத்தி நிறைய வாலிபர்கள், அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க வாலிபர், எங்களை சுத்தி வாலிபர்கள், நபியோடு போய் கொண்டு இருக்கிறோம், வரஹ்னு ஷபாபுன், நாங்கள் எல்லாம் வாலிபர்கள், ஆனா எங்க கையில காசு இல்லை. உதவிக்கு அப்பா அம்மா காசு கொடுத்துறாங்க, அன்னைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களா உழைச்சா தான் கொண்டு சாப்பாடு கொடுப்பாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நாங்க வாலிபர்கள், எதற்கு நாங்க சக்தி பெற மாட்டோம். அப்போ கல்யாணம் திருமணம் செய்யக்கூடிய பக்குவ வயது உள்ளவங்க உழைக்கிறாங்க, வீட்டுக்கு கொடுக்கறாங்க, போதுமான அளவு போய்கிட்டு இருக்குது. ஆனா திருமணம் முடிக்கிற அளவுக்கு, மகன் கொடுத்து முடிக்கிற அளவுக்கு வசதி இல்லை, அந்த தேகத்தறி இருக்கிறாங்க. அப்பதான் பெருமாநாசராசம் பார்த்து சொல்றாங்க, ஓ வாலிப கூட்டமே, நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க, நபி சொல்லாங்க, ஓ வாலிப கூட்டமே, அலைக்கும் பில் பாஹா, நீங்க திருமணத்தை பற்றி பிரித்துக் கொள்ளுங்கள். யார பார்த்து சொல்றாங்க? எல்லா வயசு கடந்து 30 வயசு தாண்ட பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல, வாலிப பருவத்தை நம்பி சொல்றாங்க, நீங்க திருமணம் முடிச்சுக்கிடுங்க. ஏன் திருமணம் முடிக்காம இருந்தா ஏன் அப்படின்னு கேட்டா, நான் பெருமாள் சொன்னாங்க, திருமணம் முடிச்சா என்ன நன்மை கிடைக்குமோ, அதை முடிக்காத பொழுது சில தீமைகள் இருக்கும், திருமணம் முடிச்சா நன்மைகள் கிடைக்கும், அதனால அவர் பாதுகாக்கப்படுறாரு. அந்த பாதுகாப்பு எதுல இல்ல, திருமணம் முடிக்காம தனிமையில் வாழ்றதுல இல்ல, எப்ப வேணாலும் ஆபத்து இருக்கு. எனவே தான் பெருமாநாசலாம் சொல்றாங்க, முதல்ல பார்வையை தாழ்த்தும். என்னதான் நினைச்சாலும் நமக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்களே, அவங்களோட சேர்ந்து வாழலுமே, பல நேரம் திருமணத்திற்கு முன்பு என்ன பார்வைகள் இருக்கும், ஆனா அந்த வாழ்க்கை பெருமாநாசலம் திருமணம் முடியுங்க, முடிச்சுட்டாலே அந்த பார்வையில அவங்களுக்கு அப்படி பாதி வந்துடும், எங்க வந்துடும், அந்த பார்வையில எல்லாம் மனைவி பக்கம் திருப்பிடும், பார்வை தாழ்த்தப்படும். முதல் விஷயம், மானங்கள் காக்கப்படும், பாவத்துல போக மாட்டான் மனுஷன். நீ சொன்ன உடனே நினைப்பாங்க, எங்களுக்கு யாருக்கும் வசதி இல்லையே அப்படி, நாங்க அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இருக்குதே அப்படி. பெருமாநாசலம் சொல்றாங்க, பமல்லம் எஸ் தத்யம் மீன் குமல் வா, அந்த உங்களில் எந்த மனிதருக்கு அந்த திறன் இல்லையோ, திறன் சொன்னா மனைவிக்கு உழைச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறன் இல்லை, அல்லது உடல் ரீதியா கோளாறுகள் இருக்குது, அந்த திறன் இல்லாம போச்சு அப்படின்னா, நபி சொன்னாங்க, அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும், நோன்பு இருக்கிறதே பயின்னு விஜாவும், அது அவருடைய ஆசைகளை கட்டுப்படுத்துகிறது, குறிக்கிறது என்று பெருமாநாசன் இதுக்கும் விட சொல்லிட்டாங்க, அதுக்கும் விட சொல்லிட்டாங்க பெருமாநாசன். அப்போ வாலிப பருவம் இருக்கிறது சொல்லுவாங்க தமிழ்ல, காலத்தை பயிர் செய்ய அப்படின், எந்த ஒரு விஷயமும் சரி அதற்குண்டான காலத்தில் செய்யப்பட்டா அது பலன் தரும், அந்த காலம் கடந்து போச்சுன்னா அந்த பலன் கிடைக்காது. சரியான பருவ காலத்துல தான் விவசாயிகள் விவசாயம் பண்ணுவாங்க, மழை காலம் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல தண்ணீர் செழிப்பாக கிடைக்கக்கூடிய நேரத்துல தான் பயிர் உழுது, வயிற உழுது, தானியங்களை விதைச்சு அறுவடை செய்யறதுக்கு பக்குவமான காலம் அதுதான், அந்த காலம் தான். ஒருத்தர் இல்ல, நான் தனியா ஒரு காலத்துல பண்ணிக்கிறேன் போனா, வெயில் காலத்துல போனா தண்ணி கிடைக்காது, பயிர்லாம் கரைஞ்சு போயிடும்.
மகசூல் கிடைக்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்க காலத்தை பயிர் செய் என்பது சாதாரண வார்த்தை இல்ல. தமிழ்ல சில பழமொழிகள் இருக்குது, அருமையான பழமொழிகள். ஏன்னா அந்த பக்குவத்தில் அதை செஞ்சாதான் அதற்குண்டான பலன் கிடைக்கும். அந்த மாணவ பருவத்தில் பக்குவமான திருமணத்தினுடைய வயதில திருமணம் செய்யணும். செஞ்சாதான் அவர் காலங்கள் கடந்து போக 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 அவர் ஒரு வயோதிக நிலைக்கு அடையும் பொழுது இந்த பிள்ளைங்க வளர்ந்து தகப்பனாருக்கு உதவி செய்வாங்க, உபகாரம் செய்வாங்க. இவர் காலங்கள் வெகுகாலம் கடந்த பிறகு இவர் கல்யாணம் பண்ணார்னா நிறைய சக்திகளை கலந்துதான் ஒருபுறம். இரண்டாவது வளரக்கூடிய குழந்தை அப்போ சின்ன பிள்ளையாவே இருப்பாங்க. இவர் வயோதிக நிலை அடைஞ்சிருவாரு, இவர்னாலையும் சம்பாதிக்க முடியாது, உடச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு போல, ஒரு கால அளவு போல அல்லாஹ் வச்சிருக்கிறான். திருமணாசன் அழகா பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய மானத்தையும் காக்கும், உங்களுடைய பாதையும் தாழ்த்தும் என்று சொல்லி, வாலிபர்களே உங்களை யாருக்கு சக்தி இருக்குமோ திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று திருமணாசன் சொன்னாங்க. திருமதி ஷரீஃப் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ரிவாயத்துல வந்து அதே திருமதி ஷரீஃப்ல அப்போ சமயத்தில் புதரிய நொதியாகத்துல அவங்க சொல்றாங்க, பெருமானாசல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள் அல் ஹசன் வல் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா, ஹஸரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தை, பெருமானாசல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள். நபி அந்த இரண்டு குழந்தைகளுக்கு அவ்வளவு ஒரு பாசம், அவருடைய சரித்திரமே நீண்ட ஒரு சரித்திரம். ஒரு தடவை அந்த ரெண்டு குழந்தை இருக்கும் பொழுது பெருமானாசல்லாஹ் சொன்னாங்க, இந்த ரெண்டு குழந்தையும் எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா, பின்னால் எப்படி ஆகுவாங்க தெரியுமா, அதிலும் குறிப்பாக மறுமையில எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, செய்யதா ஷபாபி அஹலி ஜன்னா, இந்த இரண்டு குழந்தைகளும் நாளை சொர்க்கத்தின் வாலிபர்களுக்கு தலைவராக இருப்பார்கள். சொர்க்கத்துல வாலிபர்கள் உண்டு, அவர்களுக்கு ஒரு ஹெட் தலைவர் உண்டு, லீடர் உண்டு. அதாவது சொன்ன முழு சொர்க்கவாதிகளுக்கு தலைவர் கண்மணி நாயகம் சொல்லலாம். சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கு தலைவி அதற்கு பாத்தியமா அதை எல்லாம் சிறு வயதிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் தியாகத்தோடையே வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய உயிரையும் உடலையும் அல்லாஹ்வுக்கு தியாகம் பண்ணார். சரித்திரம் நீங்க சரித்திரம் அவ்வளவு சொல்ல முடியாது. அந்த வாலிபத்தை எப்படி கழிச்சாங்க என்பதற்கு சிறிய சில உதாரணங்கள். ஹசரத் அல் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு முதல் பேரக்குழந்தை, பாத்திமா நாயகியுடைய முதல் மகனார். அவங்க வந்து ஹிஜ்ரி மூணாம் ஆண்டு பிறக்கிறாங்க. பெருமானாசன் மதீனா ஹிஜ்ரி செய்து வந்த பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்து பிறக்கக்கூடிய குழந்தை ஹசன் ரழியல்லாஹு. பெருமானாசன் அந்த குழந்தை மேல அவ்வளவு ஒரு பிரியம். அதற்கு ஒரு வருடம் கழித்து தான் பிறக்கிறாங்க ஹுசைன் ரழியல்லாஹு. ஒரு வருடங்கள் சில மாதங்கள் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் மத்தியில. அப்ப இந்த முதல் குழந்தை பிறந்த உடனே நபி ரொம்ப பிரியம். இப்ப பார்த்தாலும் பொதுவாக வந்து பிள்ளைங்க மேல தகப்பனாருக்கு அளவு நடத்த பிரியும், அதிலே பேர குழந்தைன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பிரியம் அதிகம் தான். அவ்வளவு மகனை கூட மறந்துடுவாங்க, யாரும் மறக்க மாட்டாங்க, பேர பிள்ளையை மறக்க மாட்டாங்க. அவ்வளவு பாசம் அந்த பாட்டனாருக்கு இருக்கும். இப்ப பெருமானா சதாசம் பாட்டனார் ஹசன் ரழியல்லாஹு சரி ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களையும் கையில் தூக்கி வைத்து தூக்கி வைத்து பெருமானா சதாஸ் அவர்கள் அவர்களோடு நேரத்தை கழிப்பார்கள், உபதேசங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் கவனிக்கிறது, அதுதான் மெயின். விளையாடுறது எல்லாரும் விளையாடுறாங்க, பேர பிள்ளைங்களோட விளையாடுறாங்க, போறாங்க வராங்க. ஆனா நன்மையான விஷயத்தை எடுத்து சொல்றாங்களா இல்லையா அதுதான் கவனி. எந்த அளவுக்குன்னா திருமணம் ஒரு நாள் கையில பிடிச்சு கொண்டு அல்லாவிடத்தில் துவா செய்யறாங்க, இனி ஒஹிப்புஹு யாரா, இந்த குழந்தையை நான் பிரியப்படுறேன். நபி பிரியப்படுறாங்க, எவ்வளவு விஷயம், இந்த குழந்தையை நான் நேசிக்கிறேன் பிரியப்படுறேன், நீரும் அந்த குழந்தையை நேசிப்பாயாக, எல்லா நான் இதை ரொம்ப பிரியப்படுறேன், நீரும் நேசிப்பாயாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருமானாசரசன் குழந்தையும் கையை பிடிச்சி வர பிடிச்சி நடக்க முடியாத குழந்தை தான் அப்படியே தட்டு தடுமாறி நடந்து வந்து பிடிச்சுக்கிட்டே பள்ளிக்கு வராங்க பெருமானாசரசன். அந்த குழந்தை பாட்டனார பார்க்க உடனே எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப பெருமானாசன் தொடணும், தொழுகை நேரத்துல தண்ணீர் கட்டி தொழுகிட்டு இருப்பாங்க, பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கும். சுயத்துக்கு போனவன அந்த குழந்தை ஏறி தோல் ஏறி உட்கார்ந்து கொடுக்கும் பெருமானாசரசன். அப்ப இருந்து கூட அவரை தட்டி விட மாட்டாங்க, உதவி விட மாட்டாங்க. அதிசயம் எந்த அளவுக்கு வருதுன்னா அப்படியே தூக்கி கொண்டே நிலையில் இருப்பார்கள். குழந்தை தோல் புஜத்தில் இருக்கும் நபி ஓதிக்கொண்டே தொழுது கொண்டே இருப்பார்கள். ஓர் ஓதே இந்த குழந்தை கேட்டுக்கொண்டே திரும்பிக்க சுஜூது
வரும்போது அந்த சிலகம் இறங்கிக்கணும், சிலகம் அப்படி உட்கார்ந்து. அப்ப ஹதீஸுடைய வார்த்தையில் வருது, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைசல்லி பின்னா, சில நேரங்களில் ஜமாத்தாக போடும்பொழுது கூட வந்து உட்காந்து வந்து உட்கார்ந்து ஹசன் ஏறத்தபு அலா வஹ்ரிஹி வஹுவ சாஜிதுன், நபி சுஜூதில் இருக்கும் பொழுது முதுகுக்கு மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு வந்த குழந்தை. நபி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் அப்படியே நினைச்சுவாங்க, பக்குவமா ஓத ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அது கேட்டுக்கிட்டே இருக்கும், தொடங்க முடிஞ்சாலும் அது இறங்கிடும். இப்படியே ஒவ்வொரு நேரங்களில் உபதேசம் உபதேசம் உபதேசம், நல்ல விஷயங்கள் எது எது கெட்ட விஷயங்கள் என்பதை நபி தெளிவுபடுத்துறாங்க. இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதைதான் செய்யணும், இதைதான் செய்யக்கூடாது, இதைதான் சாப்பிடணும், இதைதான் சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு கேட்டா, ஒரு தடவை ஒரு பேரித்தம்பழம் கிடக்குது, அழகான பேரிச்சம்பழம். அப்போ பேர குழந்தைங்க எடுத்து என்ன செய்யறாங்க, பேரிச்சம்பழம் தானே அரபு நாட்டுல எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று, எந்த நோய்கள் இல்லாத ஆரோக்கியம், நமக்கு மருத்துவ குணம் நினைந்தது அந்த பேரிச்சம்பழம். அதை எடுத்து அப்படி சாப்பிட போறாங்க, பெருமானா சசம் ஓடி வந்து கையில இருந்து பேரிச்சம்பழத்தை பறிச்சிடுறாங்க, பறிச்சுட்டு அதை தூக்கி போட்டுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் வந்து தடுக்க மாட்டேன், சாப்பிட விட்டுடுவேன், சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சாப்பிடட்டும் விட்டுருவேன், ஆனா ஒரே ஒரு பயம், ஒருவேளை சதக்காவாக இருந்து விட்டால், சதக்கா பொருள சாப்பிடக்கூடாது, சதக்கா பொருள நபிமாரும் சாப்பிடக்கூடாது, நபிமாருடைய குடும்பத்தாரும் சாப்பிடக்கூடாது, பணக்காரங்களும் சாப்பிடக்கூடாது. நல்ல ஞாபகத்தில் வைக்கிறேன், சதக்கா பொருளை செல்வந்தர்கள் சாப்பிடக்கூடாது, ஏழைகள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒன்று. செல்வர் எப்படிதான் சாப்பாடு வந்தா என்ன சாப்பிடுவேன் அப்படி கிடையாது, தர்மம் இந்த அடிப்படையில் வந்தால் சதக்கா என்பது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது. ஒருவேளை அது சதக்காவுடைய பேச்சப்படாமல் தான் அது குழந்தைகளுடைய வயிற்று போனா அது அது ஆபத்தாயிடுச்சு. அப்ப குழந்தைக்கும் உபதேசம் செய்யறாங்க, சகாபாவுக்கும் சொல்றாங்க, அது ஒருவேளை எனக்கு சதக்காவுடைய பொருளாக இருக்கணும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நான் விடுங்கினேன்னு சொல்றேன். அப்ப நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சின்ன பருவத்துல கூட பெருமானா சொல்ல இதுதான் சாப்பிடணும், இந்த பொருள் தான் நமக்கு அனுமதிக்கப்பட்டது, இது நமக்கு ஹலால் இல்லை என்பதை சொல்லி 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 பக்குவமாக வளர்த்து வந்தார்கள். ரெண்டு பேர குழந்தையும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஹதீஸுடைய ரிவாயத்தில் வருது, ஹசரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சிறு பிராயத்திலே அவர்கள் இளகிய மனம் உள்ளவர்களாக அன்பு பாசம் நிறைந்தவர்களாகவே வளர்ந்து வந்தாங்க. 8 வருடங்கள் வரைக்கும் நபிக்கு பக்கத்திலேயே இருந்தவர்கள். ஹிஜ்ரி 3ல பிறக்கறாங்க, இங்க இவங்க ஹிஜ்ரி 4ல பிறக்கறாங்க, வளர்ந்து வராங்க. இது வரைக்கும் பெருமானா சல்லாஹுடைய வஃபாத்து ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு நடக்கிறது. 8 ஆண்டுகள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, 7 ஆண்டுகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபிக்கு பக்கத்திலேயே நபியை பார்த்து 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 வளர்றாங்க, உபதேசங்களை கேட்கிறாங்க, தியான உணர்வு உள்ளத்துல ஏற்படுது. பின்னால் வந்த காலங்கள்ல அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்கக்கூடிய யுத்தங்கள் எல்லாம் தன்னையும் சேர்த்துக்கிறாங்க, நானும் அல்லாஹ்வுடைய பாதையில வரேன், நானும் அல்லாஹ்வுடைய பாதையில வரேன். ஹதீஸ்ல ஏராளமான யுத்தங்கள் எழுதுறாங்க, பல யுத்தங்கள் எல்லாரும் கலந்து இருக்காங்க. குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக கர்பலா யுத்தத்தில் ஷஹீதானாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக அவர்கள் 5வது கலீஃபாவாக அவர்கள் கூஃபா நகர மக்களினால் பையச் செய்யப்பட்டவர்கள். பிறகு சில மாதங்களுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹுடைய கையில் ஆட்சி தலை மாறிய பிறகு ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு அந்த பொறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு மதீனாவாக மதீனாவாசிகளோடு வந்து மதீனாவில் தங்கினார்கள். கடைசி அவருடைய மரணமும் இருக்கிறதே மதீனாவில் ஏற்பட்டது, அந்த மதீனாவினுடைய ஜன்னத்துல் பக்தியில் தான் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு அவருடைய மரணம் ஏற்பட்டது. அத்தனை ஆண்டுகள் வரைக்கும் தியானத்தோடு வாழ்ந்தவர்கள், வாணிப பருவம் ஃபுல்லா இபாதத்திலும் தியாகத்திலும் கண்டிச்சு. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தின் வாணிபர்களுக்கு தலைவர் என்பது சாதாரணமா கொடுக்கல, பெரிய பெரிய தியாகங்கள் எல்லாம் அவர்கள் அந்த வாழ்க்கையில் செஞ்சதுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு அப்பேற்பட்ட ஒரு பெரிய பதவி அவர்களுக்கு தியாகத்துல கொடுக்கிறான், சொர்க்க வாணிபர்களுக்கு தலைவர் என்று. அப்ப நாம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, வாணிப பருவம் என்பது சாதாரணமானது அல்ல, அதை இழந்தால் திருப்பி மறுபடி மீட்ட முடியாத ஒரு பருவம். சகாபாக்கள் இன்னும் பல சகாபாக்கள் எந்த அளவு ஒரு நல்ல உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம், அப்துல்லா பின் ஆமீர் பின் ரபியா என்பவர்கள் தன்னுடைய தகப்பனார் வாயிலாக இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் நபிக்கு பின்னாடி இருந்து தொழுவாங்க, பெருமானாசரசு இமாமாக இருந்து தொழ வைக்கிறாங்க. அப்படி தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது தொழுகையிலே அவருக்கு என்ன வருதுன்னா தும்மல் வருது. ஏதோ தும்மல் வந்தா சாதாரணமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அப்ப அவருக்கு தும்மல் வந்த உடனே அவர் உடனே அந்த அலம்துல்லாவுடைய வார்த்தையை குழுவிலேயே சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு, அதே வெறும் அலம்துல்லாஹ் மட்டும் சொல்லல, எப்படிப்பட்ட வார்த்தையும் அல்லாஹ் அலம்துல்லாஹ் எல்லாருக்கும் கூட வந்தாருக்கு.
தும்மலும் ஒரு நியமனம். ஆரோக்கியத்துக்கு அடையாளம், அதிகமா தும்மல் வந்தா தான் நோய். ஒரு தும்மல் ரெண்டு தும்மல் வந்தா அது உடல் ஆரோக்கியம் என்பதற்கு அடையாளம். நிறைய தும்மல் வந்தா ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறது அடையாளம். அப்ப பெருமானா சொல்லாது அவங்க பின்னாடி தொழுதுட்டு இருக்கிறாரு. தும்மல் வந்த உடனே அவர் துவா செய்யறார், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அதிகமான புகழ், எப்படிப்பட்ட புகழ், மிக பரிசுத்தமான புகழ், வரக்கத்து நிறைந்த புகழ், அப்படி வர்ணிக்கிறார் அந்த புகழ, அல்லாஹ்வுக்கு புகழ. இன்னும் எப்படிப்பட்ட புகழ், அதான் எருசா ரப்புனா, என் ரப்பு பொருந்திக் கொள்ளக்கூடிய புகழ். மறுமையினுடைய பல நலவுகளை தனக்கு பொருந்தி கொண்டாலே அதற்கு பிறகு ஒரு பொருத்தத்தினுடைய ஒரு புகழ் அல்லாஹ்வுக்கு உண்டாகும் என்று சொல்லி வார்த்தை அடிக்கி அடிக்கி சொல்லிட்டார். அல்லாஹ் சுபானத்துல இந்த சொன்ன வார்த்தையை நபிக்கு வஹீ மூலமாக தெரியப்படுத்தார். இது மனசுக்குள்ளாலதான் போதனாங்க, அந்த வார்த்தைக்கு கேட்டுருச்சு, அல்லாஹ்வுடைய சரிதானத்துக்கு கேட்டு போச்சு. அல்லாஹ் வஹீ மூலமாக நபிக்கு தெரியப்படுத்திட்டான். தொழுது முடிஞ்சிச்சு, முடிஞ்ச உடனே மணில் ஆகியோ அல் கரீமா நபி கேட்கிறாங்க, இந்த வார்த்தை சொன்னலையா அப்படின்னு சொன்னா தப்பா சொல்லிட்டாங்க போல இருக்கியாங்க. மணில் காவி அல் கரீமா, அந்த வார்த்தை சொன்னது யார்? அப்போ அந்த வார்த்தை சொன்னது யார் தெரியுங்களா? அது ஒரு வாலிபர். அதங்க கவனிக்கணும் தான், வாரிம பருவத்தை எப்படி வச்சிருந்தாங்க என்பதுக்கு அந்த உதாரணம் சொன்னேன். அல்லாஹ் புகழ்ந்தார், அந்த புகழ்ந்தவர் யார் பார்த்தா வாரிவர். அந்த வாரிவர் அப்படியே அமைதியாவே இருக்கிறார். பசக்கத்த ஷாப் ஏன் அமைதியா இருக்கிறார்? இது தப்பா சொல்லிட்டோம் நினைச்சு அமைதியா இருக்கிறார். பெருமான சாச விடையில சும்மா பாரு மணி கோயில் கரீமா, இந்த வார்த்தை சொன்னது யார்? இரண்டாவது முறை கேட்கிறாங்க. எப்பன் பக்சன் சொன்னாங்க, தப்ப ஒண்ணு சொல்லல, யார் சொன்னது சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. முதல்ல யார் சொன்னது கேட்டாங்க, பதில் வரல. இருக்கக்கூடிய மடக்குகள் போட்டி போடுறாங்க. ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நமக்கு இங்க நோக்க என்ன கேட்டா, அது சொன்னவர் யார்? வாலிபர், இளம் வாலிபர். அந்த வாலிபருடைய உள்ளத்துல கூட ஒரு தேட்டம், அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையில இப்படிப்பட்ட ஒரு உச்சகட்டமான புகழக்கூடிய ஒரு வார்த்தையை அங்கு சொல்லியிருக்கிறார். ஹஜரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை என்னுடைய தாய் என்ன சந்திக்கிற என்னை பக்கத்தில் உட்கார்ந்து கேட்கிறாங்க, ஹுதைபாவே நீ நபியோடு அதிகமான நாட்கள் கழிச்சிருக்கிற, எனக்காக ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோடி ஏதேனும் ஒப்பந்தங்கள் செஞ்சு நான் இப்படி நடப்பேன் ஆக சொல்லுதா, நீங்க சொன்னது மாதிரி இதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒப்பந்தங்கள் செஞ்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க, தாய் கேட்கறாங்க மகனிடத்துல. அப்போ ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படி ஒப்பந்தம்லாம் நான் எதுவும் செய்யல, நபியோட ஒப்பந்தங்களா செய்யல, சொன்ன விஷயங்களை கேட்டுக்கொள்வோம் அமல் செய்வோமே தவிர ஒப்பந்தமானி அகுது மாதிரி நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் நடந்த சம்பவத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய் அம்மாட்ட சொல்றாங்க. ஒரு நாள் மகரிப் தொழுகைக்கு அப்படி போனேன், நபியோடு சேர்ந்து மகரிப் தொழுது தொழுது முடிச்சோடனே நபியை பார்த்த உடனே நபியிடத்துல ஒரு வேண்டுதல், ஒரு ரிக்வஸ்ட், என்ன யார சொல்லுதா, எனக்காக வேண்டி பாவம் நிப்பு தேடுங்க, எனக்காக வேண்டி இஸ்திக்பார் அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி உலகி தாயே உனக்காக வேண்டி துவா செய்யும்படி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், எனக்கும் துவா செய்யுங்க பாவம் நிப்பு தேடுங்க, என்னுடைய தாய்க்கும் நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாவம் நிப்பு தேடுறதுக்காண்டி நபி வேண்டிக்கிட்டேன். இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படின்னு. பிறகு மறுபடி பெருமானாரோடு இஷாவும் தொழுதேன், தொழுது முடிச்சோன்னா நபி உடனே வெளியே கிளம்புனாங்க. அனைவரும் தாரா மாதிரி தெரு வீதிகளில் தெரு விளக்கோ எதுவுமே கிடையாது, இருட்டா தான் இருக்கும், இரவு ஆகிட்டான். அப்போ நபி வெளியில போன உடனே நான் பெருமானார் சொல்லதாசங்களுக்கு பின்னாடி நானும் பின்னாடியே வேகமா போனேன். அப்போ இருட்டா இருந்துச்சு, பின்னாடி ஒரு ஆறு வார காலடி சத்தம் கேட்குது. நபி பின்னாடி வந்து கேட்கிறாங்க, யாரு பின்னாடி? மனஹாதா, பின்னாடி யாரு?
யார் இவர் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நான் உதயமா யார சொல்லுங்க, உங்களை நான் மகளிர சந்திச்சேன் அப்படின்னு. அப்போ உன்னுடைய தேவைதான் என்ன, அப்பா தான் உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய தாய் பாவத்தையும் மன்னிச்சுட்டாங்க. அடுத்த விஷயம் கேட்டுட்டாங்க பாருங்க, சுமாரம்பா கேட்ட உடனே அப்பாட்ட கையெழுத்து இதுவா கேட்டுட்டாங்க. மகாஜ தூக்க ஏன்னா அடுத்த என்ன தேவை உங்களுக்கு, என்ன தெரியுமா, இன்னஹாதா மலக்குன் அந்த நேரம் பார்த்து ஒரு மலக்கு வந்திருக்கிறார். அல்லாஹ்வின் குதிரத்திலிருந்து மலக்கு அப்படி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி சொன்னாங்க, உதயப்பவை இல்லை நினைத்துக்க, இன்னொரு முக்கியமான செய்தி, இன்னும் முக்கியமான செய்தி சொல்லப்போறேன். என்ன தெரியுமா, இன்னஹாதா மலக்குன் இவர் அல்லாஹ்வுடைய மலக்கு, லம் யன்ஸில் அல் அர்த் கப்லஹா பிஹில் லைலா, இந்த இரவை தவிர்த்து இதற்கு முன்பு இந்த மலக்கு பூமியில் இறங்கியதே இல்லை. இப்ப மட்டும்தான் வந்திருக்கிறார் அந்த மலக்கு, முதல் தடவையா வந்திருக்கிறார் அந்த மலக்கு. இஸ்தஹதன ரப்பஹு அன் யுஸல்லிம அலைய, அந்த மலக்கு அல்லாஹ்ட்ட ஃபர்ஸ்ட் அனுமதி கேட்டார். அல்லாஹ்வே யா அல்லாஹ், நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரீரத்துக்கு போய் அவருக்கு சலாம் சொல்றதுக்கு எனக்கு அனுமதி கொடு அப்படி. என்னுடைய ஆமத்த தந்தை ரப்பிடத்தில் அனுமதி கேட்டார், எனக்கு சலாம் சொல்றதுக்காக அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வும் அனுமதி கொடுத்தான். அடுத்து அல்லாஹ்வின் குணத்திலிருந்து ஒரு பஷாரத் என்ற நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். அந்த மலக்கு என்ன நற்செய்தி தெரியுமா, ஒய் பஷ்யுரனி, அவர் எனக்கு நற்செய்தி சொல்வதற்கும் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டு வந்திருக்கிறார். பி அன்ன ஃபாத்திமத்த சையிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, என்னுடைய மகள் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுக்கத்தின் பெண்களுக்கு தலைவி இந்த நற்செய்தியை சொல்லுகிறார். அப்பதான் முதல் தடவையா அந்த செய்தி வருது. உடல அவங்க மட்டுமா, வாலிபர்களுக்கு தலைவர் என்ற சுபச்செய்தியும் எனக்கு இவர் சொல்லிவிட்டார். அந்த இரவுலத்தான் அந்த மலக்கு, பிரத்யேகமான மலக்கு வந்து இந்த செய்தியை சொன்னார். திருமதி திருமதி ஷரீப் இந்த ஹதீஸ் கிட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே ஹதீஸ்ல வந்த வார்த்தை, கற்பனையாகவும் எங்கேயோ எழுந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல, அனைத்தும் ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய விஷயங்கள். திருமதி ஷரீஃப் என்ற சம்பவம் இருந்தே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை மிக ஒரு உயர்ந்தமான பரிசுத்தமான வாழ்க்கை. இன்ஷாஅல்லாஹ் பின்னால் நேரங்கள் கிடைக்கும் பொழுது தனி தலைப்பாகவே அந்த அம்மையார பத்தி நம்ம பேசுவோம். அவருடைய மகனார்களை குடும்பத்தார்களை பத்தி அவரை பத்தி வந்து பேசுவோம். அடுத்து பாருங்க, அனசுமின் மாணிக் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வாலிபர்கள் எப்படியெல்லாம் சஹாபாக்கள் காலத்துல இருந்தாங்க, நபியுடைய காலத்துல இருந்தாங்க என்பதற்கு நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. பொதுவாக வந்து தொடமாறதே பெரிய சிரமமான காரியமா இருக்குது, அதுலயும் சில சமய ஜமாத்துல கலந்து விடுவாங்க, தாமதமா வருவாங்க. ஆனா அன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான நேரங்களில் பள்ளியிலே அழைச்சிருக்கிறாங்க வாலிபர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அன்சாரி கோத்தரத்தை சார்ந்த 70 சஹாபாக்கள் ஹரீஸ்ல வந்து, அன்சாரி கோத்தரத்தை சார்ந்த 70 சஹாபாக்கள், அந்த 70 சஹாபாக்களும் வாலிபர்கள் ஹரீஸ்ல வந்து. கான ஷபாபும் மினல் அன்சார் சபஈன ரஜுலன், அன்சாரி கோத்தரத்தை சார்ந்த 70 வாலிபர்கள், யுகாலுஹுல் குர்மா, அவர்களுக்கு காரிகள் என்று சொல்லப்படும். 70 பேரும் காரி. காரி என்று சொன்னா குர்ஆன திருத்தமாக தெளிவாக முறைப்படி எப்படி ஓதணும் அப்படி ஓத தெரிஞ்சவங்க. சாதாரண ஓதறது இருக்கு, எல்லாருமே ஓதணும். இப்படித்தான் ஓதணும், சட்ட முறைப்படி இப்படித்தான் ஓதணும், தண்ணீர் முறை இருக்கு பாருங்க. அந்த முறைப்படி ஓதி மனப்பாடம் பெற்றவர்கள் அந்த 70 பேர். அந்த 70 பேரும் பெரும்பாலும் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தா வேலைக்கு போவாங்களா, திரும்பி வந்துட்டா எங்க வந்துருவாங்களா, படிவாசல் வந்துருவாங்களா. கானு யகூனூன ஃபில் மஸ்ஜித், அவர்கள் பள்ளியிலே எப்பொழுதும் இருப்பார்கள். சரி, பள்ளியில இருப்பாங்க, சாயந்தரம் எங்க போவாங்க அப்படின்னு கேட்டா, மாலை நேரம் வந்து விட்டால் பகிரமா நகரத்தினுடைய ஓரங்களில் இருக்கக்கூடிய வீட்டு குழந்தைகளுக்கு குரானை கற்றுக் கொடுப்பார்கள். இந்த கிராமத்தை பார்க்கறவங்க அதுக்கு அந்த சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு போவாங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை ஒரு இடத்துல ஒன்று கூட்டி அங்க சின்ன சின்ன மதரசா, மொத்த மதரசா நடக்கும் அங்கங்கேயே, அங்கங்கேயே சின்ன சின்ன மதரசா. அப்போ இந்த சாபாக்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் மனப்பாடம் பெற்றிருக்கிறாங்க, ஓடக்கூடிய முறையை தெரிஞ்சவங்க, வெளியில போய் வர முடியாத தூரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன செய்யறது, குரான் தெரியாதவங்களுக்கு குரானை கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல மார்க்க விஷயங்களே கற்றுக் கொடுப்பாங்க, எப்படி தொடங்கணும், எப்படி உதவு செய்யணும், எப்படி துவாக்கள் ஓதணும், அந்த முறைகளையும் மனோடு சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வாலிபருடைய தாய்மார்கள் தகப்பனார்கள் வீட்டில் இருப்பவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம மகனால் பள்ளியில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க பள்ளியில கொஞ்ச நேரம் இருப்பாங்க, மற்ற நேரம் ஓடி கொடுக்க வெளியில் போயிடுவாங்க. பள்ளிவாசல பார்க்கக்கூடியவங்க அந்த வாலிபர்கள் பள்ளி வந்துட்டாங்க, திருப்பி உடனே போயிட்டாங்க, வீட்டில இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு.
பள்ளியில் உள்ளவர்கள் இந்த வாலிபர்கள் வீட்டில் இருப்பதாக நினைக்கிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பள்ளியில் இருப்பதாக நினைக்கிறாங்க, இவங்க பள்ளியிலும் இருப்பார்கள், வெளியில் சென்று குழந்தைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க. சரி, இது ஒரு படி. காலையில சுகு தொழிலைக்கு சீக்கிரமா வந்துருவாங்களாம். வந்து தொழுது முடிச்ச உடனே இந்த வாலிபர்கள் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி பைப்பை தொடர்ந்து உடனே தண்ணி வாழ்றது அவங்களுக்கு கிடையாது. டேங்க்ல தண்ணியை நிரப்பி பைப்பை தொடர்ந்து விட்டாங்க, தண்ணி பாயிறது மாதிரி கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சிட்டு வராங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, காலையிலே போய் தோல் துருத்திகள், தோலினால் செய்யப்பட்ட பை, அது உள்ளால தண்ணியை நிரப்பிட்டு தோலை சுமந்து கொண்டு வந்து பழைய வைப்பாங்க. போது செய்ய முடியாத தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி. காலையில இந்த சேவைகள், பகல் நேரம் நெருங்கின உடனே உழைக்கிறதுக்காக வெளியில போவோம். என்ன உழைப்போம், அன்னைக்கு விறகு வெட்டுறது தான் அவங்களுடைய தொழில். விறகு வெட்டுவாங்க, விற்பாங்க, அதில் கிடைக்கக்கூடிய காசை சாப்பிடுவாங்க. பகல் நேரத்தில் பார்த்தால் விறகு வெட்டி அதில் கிடைக்கக்கூடிய பணம் காசுகளை கொண்டு காரம் சாப்பிட்டு ஏழை எளிய மக்களுக்கும் சாப்பிட கொடுப்பாங்க. அப்போ இந்த காரிகள் பாணி மனப்பாடம் பண்ணவங்க தானும் தீனிப்படி விஷயங்களை தெரிந்து கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுத்து உழைப்பும் பகல் உழைப்பும் செய்து தானும் சாப்பிட்டு பிறருக்கும் கொடுத்தானா, எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை இந்த வாலிபர்களும் நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான எண்ணம் படைத்தவர்கள் சகாபாக்கள் என்பதை உணர்த்துறதுக்கு தான் அனசுமின் மாதிரி ரோதியதாக சொன்னாங்க. அப்படிப்பட்ட 70 மேற்பட்ட காரிகள் அன்சாரி கோத்தரத்தை சார்ந்த சகாபாக்கள் இருந்தாங்க. பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு வெளியூர்ல இருந்து, நாங்க நோயாளியாக வந்திருக்கிறோம், ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நபீட்ட வந்து முறையிட்டாங்க. அது புதுசான நபர்கள், அது வரைக்கும் அவங்க வந்தது இல்லை மதியனா, புதுசா உரையினா வாசிகள் என்று சொல்லுவாங்க. வந்த உடனே அவங்க வந்து எங்களுக்கு நோயை குணப்படுத்துங்க பெருமானா செல்லாஸ் அவர்கள் ஒட்டகத்தினுடைய பால், அதே ஒட்டகத்தினுடைய சிறிய மருத்துவ குணம் நிறைந்ததாக இருந்ததுனால அதை சாப்பிடுங்க, அதை குடிங்க, நோய் குணமாக நினைச்சு வச்சாங்க. சதத்தாவுடைய ஒட்டகம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, அதே போல அந்த வந்தாங்க கொஞ்ச நாள் சதத்தாவுடைய ஒட்டகம் இருக்குதே அதுல இருந்து இது செஞ்சாங்க, பால் எல்லாம் குடிச்சாங்க, நோய் குணமா போயிடுச்சு, சுகம் அடைச்சு போச்சு. கணச்ச உடனே அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போச்சு. வந்தவர்கள் புதிதானவர்கள் எண்ணம் மாறி போய் காவல் காத்து கொடுத்திருந்த ஒட்டகங்கள் சதக்கா ஒட்டகத்தை காவல் காத்துக்கிட்டு இவங்களுக்காக பால்லாம் கறந்து கொடுத்தாரு பாருங்க. அந்த சஹாபி காவலாளி சஹாபி அவர்களை கொடூரமாக கொலை செஞ்சுக்கிட்டு அந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்க. இது ஒரு சம்பவம். இன்னொரு நேரத்துல ஒரு கூட்டம் வருது புதிதாக வந்து சொல்றாங்க, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், எங்க ஊர்லயே நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தீனை எடுத்து சொல்லணும், குரான கற்றுக் கொடுக்கணும், நல்ல தேர்ச்சி பெற்ற திறமையான குரான் ஓத தெரிஞ்ச காரிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. பெருமானாசலாசன் அப்படியா நபிக்கு சந்தோஷம் சுபகாமெல்லாம் தேடி தேட்டத்தோடு வந்திருக்காங்க. 70 நபர்களை தேர்வு செஞ்சாங்க. யாரு 70 நபர்? இந்த 70 நபர்கள் தேர்வு செஞ்சு அந்த ஊருக்குடி குரானை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட போது, ஆனா வந்தவர்களோ மிக மோசமான குணம் படைத்தவர்கள், அதை வெளிப்படுத்தாமல் 70 அழைத்துக் கொண்டு போகக்கூடிய வழியில 70 கொலை செய்து உலகத்தை ஏற்பட்ட பரந்த பிரச்சனைகள் பெருமானாசலாசனுடைய கவலையில் விழுநாள் வரைக்கும் குணுத்து ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அந்த மகா பாதகமான காரியத்தை செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தனிநாடத்தில் யாருதான் இவனுடைய விடிவை கடுமையாக்கி என்பதாக துவா செய்தார்கள். தொடர்ந்து குணுத்து ஓடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஒரு மாதம் தொடர்ந்து ஓதினார்கள் என்பதாக ஹதீஸ்ல பார்த்தோம். அதை வச்சுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்தில் வாழக்கூடிய முஸ்ல
காப்பாற்றணும் என்பதற்குத்தான் அந்த குனூத். அப்போ இந்த காரியாக இருந்தவர்கள் கடைசியில் ஷஹீதாக ஆனார். அப்போ வாழும் பொழுதும் வாலிபத்துல அர்ப்பணமான ஒரு தியாகத்துடைய வாழ்க்கை கடைசியில் ஷஹீதாக சுகதாத்தான் உணரப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தியாகத்தினுடைய உணர்வு கொண்டவர்கள் தான் அந்த சஹாபாவுடைய வாழ்க்கை. நமக்கு படிப்பினை அல்லாஹ் நமக்கு தந்த வாக்கியங்களிலே முக்கியமான ஒரு வாக்கியம் வாலிபம் பருவம். இதைத்தான் சொல்றாங்க, வயோதிகத்திற்கு முன்பு வாலிபத்தை நீங்கள் பொருட்டாக நினைத்துக் கொள்ளுங்கள். இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது பாருங்க, நோய் வருவதற்கு முன்பு ஆரோக்கியத்தை பொருட்டாக நினைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது விஷயம், நோய்க்கு முன்பு ஆரோக்கியத்தை பொருட்டாக நினைக்கிறது. எல்லாமே நமக்கு வாழ்க்கையை நடக்கக்கூடிய ஒன்று தான். அந்த அவர் ஆயத்தை அழகாக சொல்றான், அழகான வார்த்தை, தற்கம் பொண்ணு தபாக்கன் அண்ட் தபாக்கு.
கருத்தம்னா நீங்க மாறி மாறி பிரயாணத்தை பிரயாணத்தில் கடந்து கொண்டே இருப்பீர்கள், அந்த நிலைமையை கடந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு நிலைமைக்கு பிறகு இன்னொரு நிலைமை. இது என்ன அல்லாஹ் சொல்ல வரா? இது சூரத்துல் இன்ஷிகாக் என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய ஆயத்து சொல்றாங்க, உலகத்தில் ஒரு சாரார் சுகபோகமான வாழ்க்கை, இன்னொரு சாரார் எளிமையான வாழ்க்கை. உபசீர்கள் எழுதுறாங்க, சுகபோகமான வாழ்க்கையில் உள்ளவர்களோ சுகபோகத்திலும் பாவத்திலும் விழுந்து விடுகிறார்கள், ஆகிரத்தினுடைய வாழ்க்கையில் தாழ்ந்து போகிறார்கள். உலகத்திலே சிரமங்களோடு பல கஷ்டங்களோடு வாழ்க்கை கழிப்பவர்கள் பொறுத்து பொறுத்து சகித்து சகித்து அவர்களுக்கு மரணமுறை தலஜாத்திரையில் உயர்ந்து விடுகிறார்கள். இப்ப நிலைமைகள் மாறி மாறி வருது, எல்லாருக்கும் ஒரே நிலைமையும் அல்ல. ஒரு காலத்தில் ஏழையா இருந்தவங்க இன்னைக்கு பணக்காரரா இருக்கிறார், ஒரு காலத்தில் பணக்காரரா இருந்தவங்க இன்னைக்கு ஏழ்மையா இருக்கிறார். அப்ப நிலைமைகள் மாறிட்டு நல்லா சொன்னா ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலையே நீங்கள் திட்டமாக கடந்து கொண்டே இருக்கிறீர்கள், கடக்க வேண்டியது இருக்கிறது, எல்லாம் கடந்துதான் ஆகணும். பாப்போம், ஒண்ணுமே இல்லாதவங்க சொல்லுவாங்க சில பேர், நாங்கெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம், அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தோடு இந்த ஊருக்கு வந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு அவ்வளவு எங்களை செழிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான் சொல்லக்கூடிய ஒரு பாப்போம். பெரும்பாலும் அப்பதான் சொல்லுவாங்க, நாங்க வரும்போதுல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாம இருந்து செல்வந்த நிலையை அதான் கொடுக்கிறான். ஆரோக்கியமான நிலையிலே திடீர் நோய் வந்து போகுது. இவைகளெல்லாம் ஒரு பாக்கியமா நினைக்க வேண்டிய விஷயங்கள். அப்துல்லா இப்னு ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, திருமான சகோதரர்களுக்கு உபதேசம் பண்ணாங்க, சொன்னாங்க மனிதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? இன்ன இப்னு ஆதம் லபிய கஃலத்தில் மிம்மா குலிகலஹு, ஆதமுடைய மகன் மனிதன் அவன் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து ஒழுங்காக இருக்கிறான். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நாம எதுக்கு படைக்கப்பட்டோம், நம்முடைய நோக்கம் என்ன, சுகபோகமான ஒரு மறந்த நிலையான வாழ்க்கை, ஒரு மயக்கமான வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. விளங்கியவர்கள் அவ்வளவு விளங்கி அமல் செய்யறாங்க, விளங்காதவர்கள் ஏராளமானவங்க இருக்கிறாங்க. அதாவது கசியும் கசியும் மிகவும் பாசி போல் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பாதியாகவே உலகத்துல இருக்கிறாங்க. அப்ப மரத்தையும் வாழ்க்கையை கழிச்சுட்டே இருக்கிறாங்க. திருமணாசலம் சொன்னாங்க, ஆடவுடைய மகன் மரணியின் பராமுகத்தில் இருக்கிறான். அப்ப சொல்றாங்க அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் மலக்குகளை ஏற்படுத்தி இருக்காங்க, அந்த மலக்கு அந்த பணியை செய்யறாரு, செஞ்சு முடிச்சுட்டு அந்த மலக்கு போயிடுறாரு, அடுத்த பணிக்கு உண்டான மலக்கு வராரு. முதல் பணி என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனை அல்லாஹ் தாயின் கருவிலே படைப்பதற்கு நெருங்கும் பொழுது, தாயின் கருவறையில மணித்துளி, அதுக்கு பிறகு ரத்த கட்டி சதை கட்டி ஆபரதா மனுஷ உருவமா குழந்தை உருவமா வருது. அப்ப வயிற்றுல வரும்பொழுதே அல்லாஹ் வயிற்று பிறக்கவே இல்லை, வயிற்றுக்குள்ளாலதான் இருந்து குழந்தை. அப்பவுமே அல்லா மலக்க அனுப்பிடுறான், இன்னும் வெளிய உலகத்துக்கே வர்றதுக்கு முன்னாடி வயிற்று இருக்கும் பொழுதே அல்லா மலக்க அனுப்புறான். முதல் மலக்கு வராரு, அல்லாவும் பிறந்திருந்து அல்லா சொன்னா முத்து ரிசுக்காகும், அவருடைய ரிசுக்கை எழுதியிருக்கேன். மனுஷன் நினைக்கிறான் நாம சம்பாதிக்கிறதுதான் ரிசுக்கு அப்படின்னு, அல்லா இல்ல வயிற்று இருக்கும் போது உங்க ரிசுக்கு எழுதப்பட்டாச்சு. மனுஷன் எவ்வளவு சம்பாதிப்பான், எவ்வளவு சாப்பிடுவான், எவ்வளவு உடுத்துவான், எவ்வளவு அனுபவிப்பான், எல்லாம் வயிற்று இருக்கும் போது எழுதி முடிச்சாச்சு. அதைத்தான் இப்ப எழுதுறதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் மலக்குகளுக்கு பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவருடைய ரிசுக்கு அப்பதான் எழுதியிருக்கேன், முக்துபா அஜர் அவர் இரண்டாவது ஆயுசை எழுதியிருக்கேன். அவர் எவ்வளவு நாள் வாழ்வார், 50 வயசா, 60 வயசா, 70 வயசா, 80 வயசா, 90 வயசா, அந்த 100 கடந்து போக போறாரா, அதை எழுதியிருக்கேன். முக்துபா அசரவும் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நியமத்துகள் வசதிகள் என்ன, அதை எழுதுறேன். அவர் எத்தனை கார் வச்சிருப்பார், 2-3, எத்தனை மங்களா வச்சிருப்பார், ஊர்ல எத்தனை 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 கடைகள், எத்தனை வியாபாரம், எத்தனை வேலை, எல்லா நியமத்துல அனைத்து நியமத்துல அதை எழுதுங்க. அடுத்து அல்லாஹ் இன்னொரு எழுத சொல்றான், முக்துபு ஷகியன் அவ் சமீதன், அவர் நல்லவரா கெட்டவரா எழுதியிருக்கேன். இந்த 5 விஷயங்களும் வயிற்றுல இருக்கும் போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டாச்சு. எழுதப்பட்ட பிறகு எழுந்து நான் மறக்க உட்கார்ந்துட்டே இருக்க மாட்டார், எழுதி முடிச்சுட்டு முடிஞ்சு போச்சு சீல் வச்சு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போயிடுவேன், அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போயிடுது. அடுத்து ஒரு மலக்கு எங்க இறங்குறார், குழந்தை பிறகு வாழ ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குண்டான ரிசுக்கு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருது பூமியில, அந்த மலக்காலவர் அந்த அந்த குழந்தையோடு வளர்ந்து கடைசி காலம் வரைக்கும் பாதம் ஆகக்கூடிய மலக்கால பாதம் குழந்தைக்கு பக்கத்திலேயே இருக்கிறார். எல்லாருக்கும் பக்கத்திலேயே மலக்குகள் இருக்கிறார். அதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்குகள் எரிஞ்சிருக்கிறான், ஏற்படுத்திருக்கிறான், அந்த மலக்கு பக்கத்திலிருந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய நேரம் முடிஞ்ச பிறகு அந்த மலக்கு போயிடுவார்.
கடைசியில பெருமானார் சல்லல்லாஹு சொல்றாங்க, அதற்கு பிறகு அவர் மீது இரண்டு மலக்குகள் சாட்டப்படுறாங்க. இது பாதுகாப்பினுடைய மலக்கு, இது அல்லாமல் இரண்டு பிரத்யேகமான மலக்குகள். அந்த மலக்குகள் ஒன்னு நன்மை எழுதக்கூடிய மலக்கு, இன்னொன்று தீமையை பதிவு செய்யக்கூடிய மலக்கு. இவங்க வலது புறத்துல இருப்பாங்க, அவங்க இடது புறத்துல இருப்பாங்க. நம்ம யாரும் இல்ல நினைக்கிறோம், ஆனா நம்ம பக்கத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க. பயான் பண்றதை எழுதுறாரு, யார் யாரெல்லாம் கேட்டாங்க அவங்கள மறுபடி அவங்க கூட நன்மை எடுத்துருங்க, பயான் சொல்றவங்க கூட நன்மை எடுத்துருங்க. இப்படி வலது புறத்துல இருக்கக்கூடியவர் அந்த நன்மை எழுதுறாரு, பாவம் செய்யக்கூடிய இடது புறத்துல இருக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய பதிவு செய்யறாரு. இப்படி இரண்டு மலக்குகள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எது வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும், அவர் மூத்தார வரைக்கும் இந்த ரெண்டு மலக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். மூத்தா போனா ரெண்டு பேரும் பட்டோலையை சுட்டிக்கிட்டு, ஏன்னா மூத்தா போய் சிகிரி எந்த அப்பல வாங்கலாம் செய்ய முடியாது. இவர் நன்மையின் பட்டோலை தீமையினுடைய பட்டோல் ரெண்டு பதிவு செய்யப்பட்டது, சீர் வைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல தூக்கி கொண்டு போறாங்க அந்த மலக்குகள். இது எப்போ அவருக்கு மரணம் நெருங்குகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரூஹு போக போகுது, அந்த நேரத்துல இவங்க மேல போறாங்க, ரூஹை வாங்கக்கூடிய மலக்கு கீழறங்குறாங்க. அந்த ஒவ்வொரு பணி எப்படி எப்படி செய்யலாம் என்பதை பெருமாநாசன் சம்பவம் விளக்குறாங்க. ரூப வாங்கக்கூடிய மலக்கு நெருங்கி வராது. ஆயுஷ் முடிய போது கடைசி கட்ட நேரம் சக்கராத்து போது ரூபு வாங்கப்படுது. ரூப வாங்கின மலக்கு வாங்கிட்டாருன்னு இருக்க மாட்டாரு, அவர் அந்த ரூகை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போயிடாரு. போன பிறகு இந்த மையத்தை நாம இணைக்கிற ரூபு போன மையத்தை நாம குளிப்பாட்டி கபன் இட்டு ஜனாதா கூட வச்சு கபர்ஸ்தான பத்தி நம்ம அடக்கம் செய்யணும். அடக்கம் செய்யணும்னா அங்க மலக்கு வராங்க, அடுத்த மலக்கு வராங்க, ரெண்டு பேர் ஒரு ஷிப்ட் முடிஞ்சு அடுத்த படிக்கு அடுத்த மலக்கு வராங்க. இரண்டு மலக்குகள் இறங்குகிறார்கள், அவருடைய கபரிலே அவருடைய ரூஹு கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்படுகிறது. மேல போன ரூஹு மறுபடியும் கொண்டு வரப்பட்டு உடலில் செலுத்தப்படாது, உடலுக்கு அவருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும். என்ன கேள்வி? ரெண்டு மலக்கு கேள்வி கேட்பாரு, யாரு உன் தீன் என்ன, இவங்க யாரு, பெருமாநாசரா சொல்லி முகத்தை காட்டி இவங்க யாரு, ஒரு தீன படிச்சவரா இருந்தா அல்லாஹ் ரசூலை பத்தி தெரிஞ்சிருந்தா டக்கு 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 கேள்வி சொல்லுவார், நான் மதரசால படிச்சிருக்கேன் சாட்டப்படும் வேதனை மேல் வேறு அதாவுடைய மரங்கள் அவரை வேதனைச்சுட்டே இருப்பான். எதுவரைக்கும் வேதனை நல்லவர்களுக்கு எதுவரைக்கும் கபர் இருக்கிற சொர்க்க பூங்காவாக இருக்கும், இனி அடுத்த கியாமத் நாள் வருகின்ற வரைக்கும். இப்ப அரக்கமணிக்கு வந்துட்டோம், நல்லவர்களும் அடக்கம் பண்றாங்க, கெட்டவர்களும் கபல அடக்கம் பண்றாங்க. சுத்திட்டு போகும்பொழுதே ஒவ்வொரு மலக்கும் சொல்லுமா, ஒவ்வொரு அந்த மையத்தும் சொல்லுமா, சீக்கிரமா கொண்டு போங்க, சீக்கிரமா கொண்டு போங்க. நல்லவருடைய மையத்துக்கிடல அந்த வார்த்தையை சொல்லுமா. ஏன் அப்படின்னு கேட்டா, என்ன சீக்கிரமா அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போங்க, நான் அல்லாவ பார்க்க விரும்புறேன். நல்ல மையத்துகள் அந்த வார்த்தையை சொல்லுமா, கெட்ட மையத்துகள் ஒவ்வாறு வைக்குமா, இதை எங்க தூக்கிட்டு போறீங்க, என்னுடைய நாசமே. ஆனா எப்படி சொன்னாலும் எல்லாரும் இங்கதான் கொண்டு போய் வைக்க போறாங்க, கபல தான் கொண்டு வைக்க போறாங்க. அப்போ விசாரணையினுடைய மலக்குகள் விசாரணை முடிச்ச உடனே விசாரணை முடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நல்ல மலக்குகள் நல்லோர்களோட ரஹ்மத் மலக்கு இருப்பாங்க, பாவிகளுக்கு அதாவுடைய மலக்குகள் அதாவது செய்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பணி கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். கியாமத்து நாள் வந்துவிட்டால் நெருக்க உலகம் எல்லாம் அழிந்து கபராணிகளை எழுப்ப போனோம், அப்ப மலக்குகள் மறுபடியும் வருவாங்க. அந்த மலக்குகள் கியாமத்து பிறகு உள்ள மலக்குகள் அவங்க வந்து கையில வரும்போதே பட்டோலையை கொண்டு வருவாங்க. ரிகார்டர் எல்லா ரிகார்டும் வரும், கொண்டு வந்து உண்மை அவங்களுடைய கழுத்துல மாட்டி விட்டுருவாங்க. ஒவ்வொரு ஆள் கழுத்துல அவங்களுடைய ரெக்கார்டு அவங்க கழுத்துல ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு கழுத்துல அந்த லேபர் மாட்டி ஐடி மாட்டி விட்டுறாங்க. அவங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லா அதில் இருக்குது அந்த பிள்ளையை பத்தி. அதை போல அவங்களுடைய வாழ்க்கையில் செய்யறதுன்னா கழுத்துல மாட்டி விட்டுருவாங்க. எவ்வளவு கிதாபத்தை கபாபி ரசிகள் யோ மாலை கசீபா அதை மாட்டி விட்டா அவங்க எடுத்து இப்படி பாக்குற படிக்கிறாங்க. நாங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டோம், இனி படிச்சு பாரு, கல்வி கேள்வி இருக்கிற மாதிரி தான். அதான் குரான் சொல்றோம், உன்னுடைய பட்டவரையே நீனே படித்துப்பா, கேள்விக்கு அதுவே போதுமானது, தனியா கேள்வி என்னன்னு இல்ல. ஆமா, இன்ன டேட்ல மார்ச் மாசம் 17th 2019 இங்க நாம பயன் பண்ணிட்டு இருந்தோமே, அந்த நன்மை கேட்கப்பட்டிருக்கு, நல்ல விஷயம் கேட்டது. என்ன ரெக்கார்டு? அப்ப அந்த பட்டவரையின் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான், பெருமானார் சொல்றாங்க, அப்ப சாயக் ஓட்டுபவரும் வருவார், ஷஹீத் என்ற மலக்கும் வருவார். ஓட்டுபவர்னா அரபியில வந்து சாயப்பு செய்யாரா கார் டிரைவருக்கு சொல்லுவாங்க, சாயப்புனா ஓட்டுநர். இங்க ஓட்டுநர்னா அந்த ரூஹை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய மலக்குக்கு சொல்லப்படும். அந்த சாயத் என்ற மலக்கும் வருவார், ஷஹீத் என்ற மலக்கும் வருவார். தியாமத்துல அந்த குர்ஆன்லயே சொல்றான், குர்ஆன் சொல்லுது, அந்த நாளிலே ஒவ்வொரு ஆன்மாவுடன் சாயிப்பும் ஷஹீதும் வருவார்கள். அவர் அழைச்சிக்கிட்டு வரான்னு ஒருத்தர்,
Sachi Kamadi could not deny it over the Malakan of Wanda. One day, with the Sachi Suluanga, upon another to Mamma Suluanga, that the Kutta be a popular thing in Hada, is a Lani, Maran Kuluboka in the DA, whatever. Yeah, Maran the Walda, Kuluboka in the DA, after the children of the Maras and Joranga, upon the eyes of what you got from them. The Tarka Kunda, Topaka and Topaka. நிச்சயமாக நீங்கள் ஒரு நிலைமைக்கு பிறகு இன்னொரு நிலைமையை நீங்கள் கடக்க வேண்டியது இருக்கிறது. உலகத்தில் ஒவ்வொரு நிலைமையும் கடந்து கடந்து வரணும். நாம் கடக்கக்கூடிய முந்தைய ஒவ்வொரு நிலையும் பெரிய நியமனம். அதை கடந்து வரப்பொழுதுதான் தெரியும் நமக்கு, ஆஹா அந்த இடத்துல இவ்வளவு சுகமா இருந்துச்சு, குழப்பமான காலத்துல வாழ்ந்துருக்கிறோம், நாங்க அப்ப இருக்கும்போதுதான் இப்படி கிடையாது சுகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோமே, அப்ப அந்த காலம் பொற்காலமாக நாம இப்போ நினைக்கிறோம். அப்ப ஒவ்வொரு காலகட்டமும் இருக்குதே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பாக்கியம், அது குறிப்பாக உடல் ஆரோக்கியம் பெரிய பாக்கியம். அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலக வாழ்க்கை அது அதை நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம், அது எந்த அளவுக்கு உன்னை வாழ வைக்கும் என்பது உனக்கு தெரியாது, எந்த எந்த நேரத்தில் மனக்கள் ஊகம் வாங்குவாங்க தெரியாது, நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ உலகத்திலே ஒரு வழிபோக்கன் போல அல்லது ஒரு பாதையை பாதையை கடந்து சொல்லக்கூடியவன் போல ஒரு புதிய பிரயாணியை போல நீ வாழ்ந்து கொள் என்பதாகும். பிரயாணத்தில் போறது வீட்டுல எல்லா சாமானத்தையும் தூக்கி போக மாட்டார், பிரயாணத்துக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு போவார், எவ்வளவு தேவையோ அப்படி எந்த நாளைக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போவாரு, இன்னும் சில சமயம் போற வழியில கூட சாப்பிட்டுருக்காரு எதுவுமே இல்லாம அங்க போய் அங்க போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. ரொம்ப எளிமையா இருக்கும் பிரயாணத்துல போகக்கூடியவருடைய நிறைகள் சொல்றாங்க. உலகம் அப்படித்தான், இது ஒரு பிரயாணம் தான், நம்ம ஜாதி பண்ணிக்கிட்டே இருக்கோம், பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம இது வரைக்கும் 60-40 வருஷம் 50 வருஷம் பிரயாணம் பண்ணிட்டோம், நீ எத்தனை நாள் இது பிரயாணம் முடிய போது தெரியல. அப்ப நபி சொல்றாங்க, பிரயாணத்தில் இருப்பவனை போல உங்களுடைய நிலைமை இருந்து கொள்ளட்டும், காலையில் ஆகிவிட்டால் மாலையை எதிர்பார்க்க வேண்டும், மாலை வந்துவிட்டால் மறுநாள் காலை விடுவதை எதிர்பார்க்க வேண்டும். யார் சொல்றா? உங்களுடைய ஆரோக்கியத்தை நோய்க்கு முன்பு உன்னுடைய ஆரோக்கியத்தை பொக்கிஷமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. வாழ்க்கை சுருக்கமான வாழ்க்கை, இப்ப ஆரோக்கியமாக நீங்க இருக்கிறீங்க, இந்த ஆரோக்கியத்தை நீங்க பிரிச்ச பொருட்டா நினைங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு செய்தார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரவாஹுல் புகாரி, ஸஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கு. மஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய தாபியே, ஹதீஸ் கரை வல்லுநர். இவங்க வந்து அபு தர்தா இந்த சஹாபியை சந்திக்கிறாங்க, ரொம்ப நெருங்கிய தோழர் கூட. அப்ப அவங்க சொன்னாங்க, மஹ்மத் என்பவங்க சொல்றாங்க, அபுதர்தா இந்த சஹாபிய நான் சந்திச்சேன், சந்திக்கும் பொழுது அந்த சஹாபி கடிதம் எழுதிட்டு இருந்தாங்க. யாருக்கு கடிதம்? சுலைமான் என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவர் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, சிறந்த நல்ல மனிதர், அபுதர்தா இந்த சஹாபியோடு தொடர்பு உள்ள மனிதர். பொதுவாக நமக்கு நெருக்கமானவங்களுக்கு நல்ல விஷயம் எடுத்து சொல்வோம். அபுதர்தா இந்த சஹாபி கடிதம் எழுதுறாங்க, அது சுலைமான் என்பவரு. அவங்க சுலைமான் என்பவங்க அவங்க இவங்களுடைய சஹாபி அல்ல, அவங்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தாங்க. அப்போ சொல்றாங்க, எப்பன ஆசி யா ஆசி, என்னுடைய சகோதரனே, நான் சில விஷயங்களை உனக்கு உபதேசம் செய்கிறேன், அதன்படி நீ கேட்டு நடந்து கொண்டிருப்பதால் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவங்க எழுதுன எப்பத்தனி சிஹத்தக்க பராபக்க, உலகத்தில் அல்லாஹ் உனக்கு தந்த ஆரோக்கியத்தையும் உனக்கு கிடைத்த ஓய்வையும் நீ பாக்கியமாக நிறைவேற்றிக் கொள். அவன் கடிதத்துல முதல்ல எழுதின வாசல்மை என்ன கேட்டா, உனக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் அல்லாஹ் உனக்கு இப்பொழுது தந்திருக்கக்கூடிய ஓய்வும் ஓய்வு நேரம் இருக்கிறது அல்லவா, இந்த ஓய்வை நீ பாக்கியமாக நினைத்துக் கொள். எப்படிப்பட்ட நிலைமை வர்றதுக்கு முன்னாடி கடுமையான சோதனைகள், கடுமையான வேதனைகள், கடுமையான நோய்கள், தாங்கிக் கொள்ள முடியாத நோய்களும் வேதனையும் வருவதற்கு முன்பு இப்பொழுது நீ சுகமாக இருக்கிறாயே, இதை நீ பாக்கியமாக நினைத்துக் கொள். முதல் உபதேசம். அடுத்து வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனுடைய பக்குவாவை மட்டும் நீ பயந்து கொள். பாதிக்கப்பட்டவன் கையேந்தி கேட்டா அல்லா உடனே கவனிச்சிருக்கும், யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த கூடாது, யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அணியும் இழைக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவனுடைய துவா யாராவது செஞ்சுட்டான் அவன் கையேந்துட்டா இவன் இவனுடைய வாழ்க்கை நாசம் அடைஞ்சிட்டு. அப்போ அணியம் இழைக்கப்பட்டவனுடைய மத்துவாவை விட்டு பாதுகாப்புத்திடும். அப்ப அதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை ரெண்டாவது பேசமா எழுதுறாங்க. அடுத்து சொல்றாங்க, யாசி என்னுடைய சகோதரனே, நீ எப்பன் அல் மஸ்ஜித பைத்தக, உன்னுடைய வீடு பள்ளிவாசல் உனது வீடாகவே இருக்கட்டும். அதுக்காண்டி இங்கே பாத்திர கடையெல்லாம் கொண்டு வந்து வச்சு இங்கே சமைச்சு இங்கே பாய் போட்டு படுக்கவே நடந்தமல்ல, அமல் செய்யக்கூடிய இருப்பிடமாக மாற்றிக்கொள்.
பெரும்பாலும் மனுஷங்க என்ன செய்வாங்க, வீட்டுல அதிகமான நேரத்தை கழிப்பாங்க, பள்ளியில சொற்பமான நேரத்தை கழிப்பாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க சொல்லப்பட்ட உபதேசம், உங்களுடைய நேரம் அதிகமாக பள்ளியில் கழிவிட்டும் இவாதத்துல அப்படின்னு. ஏன் அந்த சஹாபி எழுதுறாங்க, அபூதர்தா உன்னுடைய பள்ளிவாசல் வீடாக இருக்கட்டும் என்பதற்கு கருத்து, சுகம் அனுபவிப்பதற்கல்ல அமல் செய்வதற்கு. நிச்சயமாக பள்ளிவாசல் இரையேற்றம் உள்ளவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இதுதான் வீடாக இருக்கிறது. தக்வா உள்ளவங்களுக்கு வீடு எதுன்னு கேட்டா அவங்க அந்த வீட்டை காட்ட மாட்டாங்க, பள்ளிவாசலை தான் சொல்லுவாங்க. எத்தனை ஞானிகள், எத்தனை வலிமார்கள் இறைநேசருடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க, பெரும்பாலும் பள்ளியிலே கழித்ததாகத்தான் இருக்கும். பள்ளியில தான் நேர காலங்களை தொழுது இமாதம் செஞ்சு குரான் ஓதி திக்ர செஞ்சு நேரங்கள் பள்ளியில் கழித்ததாகவே சரித்திரங்கள் இருக்கும். ஏன் கேட்டா இறைச்சம் உள்ளவங்களுடைய வீடு பள்ளிவாசல். நபி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், அதிகமான நேரத்தை பள்ளியில கழிப்பேன். ஏன்னா பள்ளியில எந்த பாவமும் அல்ல, பாவம் செய்யக்கூடிய எந்த இசையும் அல்ல, எந்த கரையும் அல்ல, முழுக்க முழுக்க மலக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்த ஒரு இடம் தான் பள்ளிவாசல். எனவே உங்களுடைய இருப்பிடத்தை நீ பள்ளியில் ஆக்கிக்கொள். அடுத்து திருமாவளவத்தின் ஹதீஸ் தெளிவா சொல்றாங்க, அல்லாஹ் அந்த மனிதருக்கு எல்லா பொறுப்புகளையும் தன் பொறுப்பில் எடுத்துக் கொள்கிறார். எந்த மனிதன் பள்ளி வாசலிலே தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்வாரோ அப்படிப்பட்டவருக்கு ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். சுபஹானல்லாஹ், அவருக்கு அதிகமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இதனால இறங்குது, பள்ளி வாசல்ல தானே இறங்குது அதிகமா. அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் அவருக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். ஒரு ஜபாசா அல சிராத்தி இரா ரிகுமான் இருந்தாலி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் அவர் அவருடைய பாதையின் மீது கடன் சிராத்து முஸ்தபின் பாலத்தில் கடந்து செல்வதற்கு காரணமாக இருக்கிறார். கொஞ்ச நேரம் பள்ளியில தங்கி இருந்ததுக்கே இவ்வளவு பெரிய சிறப்புன்னா அதிகமான நேரங்களை கழிச்சா சுபஹானல்லாஹ். அப்ப எனவே தான் சொல்றாங்க, உன்னுடைய நிலை இப்படி ஆக்கிக்கொள். அடுத்து சொல்றாங்க, பெருமானா சல்லா சொல்ற இப்படி கேட்ட உடனே அந்த நேரம் பார்த்து ஒரு சஹாபி வந்தார். வந்த உடனே கட்டி இடத்துல சொன்னார், யார் வசூலுல்லாஹ், எப்ப பார்த்தாலும் நான் கடுகடுன்னு இருக்கிறேன், எரிச்சு விழுறேன், யார் எதை கேட்டாலும் உடனே நான் எரிச்சு விழுந்துறேன், திட்டிடுறேன், என் மனசு எப்ப பார்த்தாலும் ஒரு கடுகடுத்ததாகவே இருக்குத, என் மனசு இழகவே மாட்டேங்குது, நான் என்ன செய்யும் இப்படி ஆனா கேட்கிறாங்க. அப்பாஹு ரஜுலுன் யஷ்கு கஸ்ம தக்ல்பிஹி, உள்ளத்தினுடைய கடினத்தன்மையும் கடுகெடுத்த நிலையும் நபி இடத்துல முறையிடுறாரு. நான் இப்படி இருக்கிறேன் யாரா சொல்றதா, எனக்கு இந்த நிலத்துக்கு மாறணும், நான் சாதுவான நிலை சாந்தமான நிலைக்கு மாறணும் அப்படின்னு. அப்ப நபி என்ன சொன்னா சொன்னாங்க, உன்னுடைய கல்பு வந்து ரொம்ப மிருதுவாகணும்னு ஆசைப்படுறியா? ஆமா அப்படின்னா எத்தீமை இழைக்க, எத்தீமான அனாத குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்க, எத்தீமான அனாதை குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்க, வாங்கி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லையே. இறங்க கொடுத்துறதுக்கு கேட்டா உங்களுக்கு கொடுத்ததுக்கு ஆணை இல்லையே, ஊன்றதுக்கு உணவு இல்லையே, ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஆதரவாளர்கள் இல்லையே. இப்படி பார்க்க 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 எல்லாம் இறக்கத்தினுடைய தன்மைகளாகவே இருக்கு. எத்தீம பார்த்தா எல்லாம் உள்ளம் எழக்கூடிய தன்மையாகவும் இருக்கு. உள்ள இறங்கணும்னா இந்த காரியத்தை செய்ய, பக்கத்திலே பார்க்க பார்க்க உள்ள இறங்கிட்டே இருக்கும். பெருமான் அசலா சொன்னோம், இது உன்னுடைய உள்ளத்தினுடைய இறங்கிய தன்மைக்கு இதுதான் வழி என்று நபி உபதேசம் செஞ்சாங்க. அதே போல உனக்கும் நான் உபதேசம் செய்கிறேன், எத்தீமான குழந்தைகளோடு நீ கருணையோடு நடந்து கொள் என்று கடிதத்தில் எழுதுறாங்க. எழுதிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாங்க, யாகி என்னுடைய சகோதரனே, உன்னுடைய சக்திக்கு மிஞ்சி நன்றி செலுத்த முடியாத அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து விடாது. பெரிய உபதேசம், லா தஜ்மா மாலா தஸ்தபி உஷுக்ராஹு. இப்போ உதாரணமா ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், 1 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கிறார், ஜக்காத் கொடுக்கிறார், 2.5%, 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி ஒரு கணக்காக இருக்கும் பொழுது அவர் கணக்கு பார்த்து கொடுக்குறாரு, நன்றி செலுத்தல, பொருளுக்கும் நன்றி எனக்கு வரல,
பரமேஸ்வரன் சொல்றாங்க, எந்த பொருளுக்கு உனக்கு சுக்கர் என்ற நன்றி உனக்கு செலுத்த முடியாதோ அந்த அளவு சுத்தனை சேர்த்துறாங்க. நபி சொன்ன வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன், கியாமத்துடைய நாளையிலே உலகத்தினுடைய செல்வங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு அடியானை கொண்டு வரப்படும். அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு உகந்த முறையில் வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்திருந்தால், அவர் கியாமத்தில் அவர் அமர்ந்திருப்பார், அவருக்கு முன்பு அவருடைய சொத்துகளுக்காகவே எதையெல்லாம் கர்வம் செய்தார் அந்த நன்மைகள் முன்னால் இருக்கும். சிராத்தல் முஸ்தபின் பாலத்தில் கடந்து போகும் பொழுது, சிராத்தல் முஸ்தபிக்கும் பாலத்தில் கடந்து போகும் பொழுது சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அவருடைய நன்மைகள் எல்லாம் சொல்லுமா, தடுமாற வேண்டாம், அனைத்து ஹக்கையும் நிறைவேற்றி விட்டாய், நீ வேகமாகவே செல், நீ வேகமாகவே செல் என்பதாக அவர் ஹக்கை நிறைவேற்றுவதற்கு இந்த வார்த்தை சொல்லும். அதே நேரத்தில் இதற்கு நேர் மாற்றமாக நடந்தவர், அவருடைய சொத்துக்களே நீ வீணாக்கியவன் பாழாக்கியவன் என்பதாக தட்டும் தடுமாறி விழுந்து விடுவார் என்பதாக திருமாலா சரதாசுவர்கள். மனிதன் எந்த அளவுக்கு அவனுக்கு தேவை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த சொன்ன வார்த்தை அப்படியே கடிதத்தில் எழுதி அந்த சல்மான் என்பவர்களுக்கு ஹசரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இருக்கிறது முஸ்னப் அப்துல் ரசாத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த பாருங்க, இறுதிக்கு வந்து அபு உக்கைல் என்பவங்க சொல்றாங்க, இவங்க தாபியின் காலத்துல வாழ்ந்தவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் முஹம்மது பின் அபு பக்கர் என்பவங்களை பார்க்க போனேன். அந்த முஹம்மது பின் அபு பக்கர் என்பவங்க அவங்க என்ன செய்யறாங்க, வாங்க நாம இன்னொரு நபரை நோயாளியை நம்ம பார்க்க போனியது இருக்குன்னு சொல்லிட்டு என்ன அழைச்சு கொண்டு அந்த நோயாளியை பார்க்க போனோம். அந்த நோயாளி யாரும் பார்த்தா அப்துல்லா இப்னு உபைதுல்லா, அவர் தான் நோயாளி. அந்த நோயாளியை பார்க்கறதுக்கு முஹம்மது பின் அபு பக்கரோடைய அபு உக்கைல் என்பவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. நோயாளி உட்கார்ந்து இருக்கிறார், அப்துல்லா பின் உபைதுல்லா உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ போன முஹம்மது பின் அபு பக்கர் கேட்கறாங்க, எப்படி இருக்கிறீங்க, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு தலை சாய்க்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், எப்படி இருக்கு. அப்போ அவர் உடனே அந்த நோயாளி சொன்னாராம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் முக்கிய எல்லா புகழும், அல்லாஹ் இந்த அளவுக்காவது என்ன என்ன செஞ்சிருக்கிறானே, ஆரோக்கியமா வச்சிருக்கிறானே, சில காய்ச்சல்கள் சின்ன சின்ன நோய்கள் இருக்கும், நாம பொருந்திக்கிடணும், நான் அல்லாஹ் புகழ்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறானே, அவர் புகழக்கூடிய வார்த்தையாவே சொல்றார். உடனே அந்த அடி அவர் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டே அபூபக்கர் என்பவங்க சொல்றாங்க, முகமது பின் அபூபக்கர் சொல்றாங்க, முகமது என்பவங்க அபூபக்கருடைய மகனார். முகமது சொல்றாங்க, நீங்க நோயாளியை பார்த்த உடனே நீங்க நோயாளியா இருக்கக்கூடிய நீங்க அல்லாஹ்வின் மீது நல்ல நல்ல வார்த்தைகளை புகழக்கூடிய வார்த்தையை சொல்றீங்களே, என்னுடைய தகப்பனார் அபூபக்கர் என்பவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் பெருமானா சரதாசர்கள் சொன்ன அடியை சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நோயாளி அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் மலக்கானவர் பக்கத்தில் வந்து அமர்கிறார், அவருக்கு சாத்தப்பட்ட இரண்டு மலக்குகள், அந்த மலக்குகள் அவரை விட்டு பிரிய மாட்டார்கள், இரண்டில் ஒன்று நடக்கின்ற வரைக்கும். அந்த நோயாளிக்கு ஒன்னே நோய் குணமாயிடும், சுகமாயி ஆரோக்கியமா மறுபடியும் அவர் உலாக ஆரம்பிச்சுருவார், அல்லது அந்த நோயாளிக்கு மரணம் என்பது இருக்கும், நோய் குத்தி போய் மரணம் ஏற்படும், ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். இந்த ரெண்டில் ஒன்று நடக்காத வரைக்கும் அந்த மலக்கு அங்கிருந்து நடமாட்டார். அப்ப இந்த நேரத்தில் அந்த ரெண்டு மலக்குகளும் நோயாளியின் பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டே இருந்துட்டு, யாரெல்லாம் நலம் விசாரிக்க வாராங்களோ, எப்படி நலம் விசாரிக்கிறாங்க, இவர் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாக்குறாங்க. இங்கதான் நம்ம கவனிக்கும் நோயாளி, ஆமா அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை, நல்ல குணம் கிடைச்சிருக்கு, அல்லாஹ் நன்மையாக்கி தருவோம், நீங்களும் துவா செய்ய அப்படின்னு சொல்லி அந்த நோயாளி நல்ல வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சா, மலக்குகள் சொல்றாராம், இவருடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை விட சிறந்த ரத்தத்தை அல்லாஹ் நன்மாராயமாக கொடுக்கட்டும், சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், துவா செய்யற மலக்கு வந்து சேர்ந்து. சரி, ஒருவேளை ஏன் தான் அல்லாஹ் என்ன அப்படி போட்டு சோதிக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திட்ட ஆரம்பிச்சுட்டா, மலக்கு சொல்றான், இந்த நிலைமையை விட வேறு மோசமான நிலைமை உங்களுக்கு ஆகட்டும் என்பதாக, வேறு உங்களுடைய நிலைமை மோசமாகும். ஏதோ நிறைய இடங்களை பார்க்கணும், சில பேர் புரியாம எழுதிட்டு நம்ம திட்டிடுவாங்க, எனக்கா ஏன் தான் அல்லாஹ் எப்படி போட்டு, நான் தான் தொண்ணூறாராச்சு என்னையே போட்டு அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் அப்படின்னு, தொண்ணூறாளர் அப்படி எவனோ என்னெல்லாம பண்றாங்க அவனே தான் சோதிக்கலையா, என்னதான் அப்படி போட்டு சோதிக்கிறான்னு சொல்லி சொல்லக்கூடிய நம்ம தகுதி மீது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ நோய்வாய்ப்பட்டாலும் கூட நல்ல வார்த்தைகள் என்ன செய்யணும், அந்த நேரத்தில் சொல்லணும், ஏன்னா ரெண்டு மலக்குகள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்னதாக அந்த முகம்மது என்பவங்க என் தகப்பனா அபூபக்கர் சொன்னாங்கன்னு சொல்லி அந்த நோயாளிக்கு இந்த வார்த்தை சொன்ன, அது போல நீங்க நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ் இருக்குது பைனத்து ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹசரத் அபூ சஈதின் குதிரிய ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை நபியை பார்க்கறதுக்கு அப்படி நாங்க போனோம். அப்போ பெருமானா சரதாசன் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க, காய்ச்சல், கடுமையான காய்ச்சல், பொதுவாக குளிர் காய்ச்சல் அடிக்கும் பொழுது போர்வை போட்டு நம்ம போத்தி இருப்போம். அப்போ போர்வை போட்டு கொஞ்சம் போத்தா கொஞ்சம் குளிர் அடங்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வேர்த்து அந்த சூடு தணியும். இப்ப நபி மேல போர்வை போத்து இருக்கிறாங்க, அபூ சயின் குதிரை ரலியல்லாஹு தஆலா உள்ளே நுழைந்து நபியை நலம் விசாரிச்சுட்டு நபியுடைய துணியின் மேல் போர்வை மேல் கை நிற்கிறாங்க.
கை வச்சா சொல்றாங்க, நான் நபிக்கு மேல கை வச்சேன், உடலுக்கு மேல சூட்டை விட அதை விட அதிகமா குதிக்கிறதா நான் பார்த்தேன். சாதாரணமா உடல் சூட மேல தொட்டு பார்ப்பாங்க, சூடா இருக்குது, இந்த துணிக்கு மேல தொடுறேன், அந்த போர்வைக்கு மேல் கடுமையாக குதிக்கிறது. யார் சொல்லுமா நம்முடைய உடல் எந்த அளவுக்கு மா அசத்து சம்மாமையான சொல்லுமா, உடைய உடல் எந்த அளவுக்கு அதிகமா குதிக்குது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு நபி என்னதுமா சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் நபிமார்கள் கூட்டத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் எல்லாம் நபிமார்கள் கூட்டத்தை சார்ந்தவர்கள், அப்பா எங்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் நோய்களையும் பன்மடங்கு தருவான், கூலியும் எங்களுக்கு பன்மடங்கு கொடுக்கப்படுது, எல்லாமே அதிகம் கூலியும் ஜாஸ்தி. அப்ப உடனே அடுத்து சொன்னாங்க, அந்த சாபி கேட்கிறாங்க, அப்படியா யாரா சொன்னாதான், அப்போ மனிதர்களிலே மிக சோதனைக்கு அதிகமான நபர்கள் யாரு, நபிமார்கள் தானா? ஆமா, அதிகமான சோதனை உள்ளவர்கள் நபிமார்கள். அதுக்கு அடுத்த சோதனை அதிகமான இறைவனுக்கு பிரியமானவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, சாதிஷியங்கள் என்று நல்லடியார்கள், அவளுக்கு அடுத்த சோதனை. அதுக்கு அடுத்து இருப்பவர்கள் அவர்களுக்கு வறுமையை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான், கொடுத்ததுக்கு கூட உடை இல்லை, உணவு உண்றது கூட சரியான உணவு இல்லை, அப்படிப்பட்ட வறுமையில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வறுமையை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். இப்படியே சும்மல் அம்சல் சும்மல் அம்சல், எந்த அளவுக்கு அவருடைய ஈமானுடைய பலம் இருக்குமோ அந்த அளவுக்கு சோதனைகளும் அடுத்தடுத்து படிப்படியாக இருக்கும். இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று. எனவேதான் உங்களில் ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய காய்ச்சலை விட பன்மடங்கு இரண்டு மடங்கு காய்ச்சல் இறக்கி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அப்ப நல்லோர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் நன்மையாக இருக்கும். இது ஏன் சொல்றோம், அப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு நோய்கள் வருவதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நாம் பலனாக நினைத்துக் கொள்ளணும். அபு சைதரில குதிரையை ஓட்டி வர்றாரு, எந்த சஹாபி இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நல்லா விசாரிச்சாங்களோ அந்த சஹாபியை சொல்றாங்க, நான் நபி இடத்துல கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ், அதான் நோய் தான் கொடுக்கறாங்க, இந்த சோதனைகள் எல்லாம் கொடுக்கறாங்க, இதனால என்ன பலன், இதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டேன். அப்ப பெருமானார் சொன்னாங்க, கஃபாராத்துல், இந்த மாதிரி சோதனைகளுக்கு நன்மைகள் கொடுக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுது, கஃபாராத்துல மன்னிப்பு, அவர் செய்த வாழ்க்கையில் செய்த சில தவறுகள் இந்த நோயினால மன்னிக்கப்படுது அப்படின்னு. அப்ப உடனே உபயோகம் காமரம் இல்லாத பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, யார சொல்லுதா, அப்போ ஒரு நோயினால சிறிய சிறிய சோதனைகளையும் பாவம் மன்னிக்கப்படுதுன்னா ஒருத்தர் காலில் முள் குத்துது அதுக்கும் பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா, நபி சொன்னாங்க, காலில் ஒரு முள் தைத்தாலும் அதை விட அதிகமாகவோ அல்லது அதை விட குறைந்த அளவிலோ ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் அதன் மூலமும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டே ஆகிறது என்பதாக நபி சொன்ன உடனே அசரத் அபு சைதில பத்தி உபயோகம் காமரதி எல்லாத்துல அவங்க சொல்றாங்களா, இப்படி சொன்ன என் உள்ளத்துல ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அல்லாஹ் எப்பவுமே பாவத்தை மன்னிச்சுட்டே இருக்கணுமே, என் உடல்ல எப்பவுமே கொஞ்சம் காய்ச்சல் இருந்துட்டே இருக்கணுமே அப்படின்னு, கொஞ்சம் காய்ச்சல் இருந்துட்டே இருக்கணும், எப்படிப்பட்ட காய்ச்சல், அந்த சார்பு நிபந்தனைகளும் அதான் வா செய்யறாங்க, யாரா உன்னுடைய துளகையும் தடுக்க கூடாது, தொடாம ஆயிடக்கூடாது, ரொம்ப படிச்சுதான் தொட முடியாம ஆயிப்படும், உடைக்க முடியாம ஆயிப்படும், அட்ஜி செய்ய முடியாம ஆயிப்படும். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இஸ்திலஹு அன் ஹஜ் வலா உம்ரத் வலா ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், ஹஜ் செய்வதை விட்டும் உம்ரா செய்வதை விட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்வதை விட்டும் கடமையான தொழுகை ஜமாத்தாக தொழுகை விட்டும் தடுக்காத வண்ணம் எனக்கு நோய் இருக்கட்டும், நோய் இருக்கும் செய்யும் இந்த காரியத்தை நான் செய்யவும் செய்யணும், துவா கபூல் ஆயிடுச்சு, இதாக கவனிக்கும் துவா கபூல் ஆயிடுச்சு. அவங்க துவா செஞ்சாங்க, ஹாகிம் ஷரீஃபினுடைய ரிவாயத்துல இந்த ஹதீஸ் வந்து, ஃபமா மஸ்ஸரஜுன் ஜில்தஹு பஅதஹா இல்லா வஜத ஹர்ரஹா ஹத்தா மாத, அந்த சஹாபி என்னைக்கு துவா செஞ்சாங்களோ அன்னையில இருந்து அவங்களுக்கு காய்ச்சல் இருந்துட்டே இருந்துச்சு, காய்ச்சல் இருந்ததுனால ஹஜ்ஜே விடல, உம்ராவே விடல, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதையும் விடல, கடமையான பரதான தொழி ஜமாத்தையும் விடல. எந்த அளவுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா எந்த ஒரு நபர் அவர் கையை பிடிச்சாலும் கை சுட்டுக்கிட்டே இருக்குமா, அந்த சாபியுடைய பமா மஸ்ஸ ரஜுலுன் ஜில்தஹு பஅதஹா, இந்த துவாவிற்கு பிறகு அவருடைய தோலிலே எந்த மனிதர் தொட்டாலும் தொடவில்லை, இல்லா வஜத ஹர்ரஹா, அதனுடைய தனி அது சூட்டினுடைய அந்த உஷ்ணத்தை உணர்ந்தே தவிர உணர்ந்துட்டே இருக்கும், யார் தொட்டாலும் உடனே கை சொல்லுவான். இது எத்தனை நாள் வரைக்கும் இருந்துச்சு, துவா செஞ்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் இருந்துச்சா, அத்தா மாத்த மூத்தாக வரைக்கும் இருந்துச்சு. அப்போ அவருடைய என்ன வேற சுபகாரம், அந்த அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து போக முடியாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு உபயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் அதற்கும் நன்மைகள் பாவங்கள் மன்னிக்கப்படுது. நாம் கவனிக்க வேண்டியது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சுகம் இருக்கிறதெல்லாம் அதை நம்ம பாக்கியமாக நினைக்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் அப்படின்னா வறுமை வருவதற்கு முன்பு வசதியை செழிப்பை பாக்கியமாக நினைக்க, ஒரு மனுஷன் பணக்காசு இருக்கும்போது ஒண்ணுமே தெரியல, அப்புறம் சுகபோகமாக
Rumah orang ada barang mana ni mandirah? Kena di koi koi, yelah pukul. Kadisnya, yelah tu yelah terbaik. Anta niat tu le, orang niat sah parti ke kasta perempuan itu dah orang beri de. Orang niat tu le, nama ke ini orang kah? Ni apa tu le? Untuk je, aku utuh tu me. Ibu orang niat sah parti, bodoh seramah pun. Ia kerana, abang ni betul makhluk ni kurang tu le, bahagian. Orang halat tu le, arah tu le, malihin, wanda. Ni je beri apa? Kau perempuan ini perempuan tu le, na. Ni ke sah dah apa seramah parti kau dengar tu beri mana? Apabila bersendi kebenaran yang mandiri, nabi sotra angin, mungkin beri basa ni, nikel porutah, nilai nikel, anta miskin beri, nilai mandu berita, aduh mas ramu mana nilai, miskin na, yari, orang niara, orang niara, orang tu suhti suhti wara le, sahabat gunungan, gentu wara le, abang matum miskin, alah, firman asalam orang, sahabat ke arah jalan tu suhti suhti wara le, gentu wara le, leisan miskin ubi, hanam tawa, alah ni yatuk wala nas. Abang tu mentu miskin, alah. Kaya kamera ni ada siapa? Orang kamera aku, orang portal aku, orang dua portal aku, orang beri tu kuli kering lah. Orang kuli beri cepat aku, orang dua beri cepat aku kuli kering lah. Bisa kering lah. Ada miskin, abang mentu alah. Abis tu orang saham makan, apa dia dah? Yang asal lah. Mana yang miskin? Miskin kan? Ini tu makan di mana ini? Inum selera abang kat ini kerana apa? Abang kat itu, yang ini ni ini kerana orang baru unu baru tu orang bilang macam ini kerana apa? Anak bayi terang di kereta baru tu berkat pertu kuda ini kerana. Bayar dengan kekak matangnya. Beri dia kati kerang matangnya. Nama orang selamat itu orang kati kerang matangnya. Enam hari malu baru bangga turun bangga. Apa ni terus jaya? Apa dia ni siapa ke? Siapa? Nabi sura ke? Apa ni betul? Madi dah komen miskin ni orang sura lah. Lah ye di tu dia ni. Ibu ni. Bos mana orang bahasa ni hilang? Walau yang tu pun nasulah. Madi dah lalu lagi pun orang ni dah berpati. Adik yang ada le? Walau yang kumu fayas alunas. Dengan dulu pun tu makai tu yang sahun kekak matang. Anak selamat itu ulah guru guru lara boleh kita ini kerana apabila kasihan kita selamat kita ini. Apo? Ia seperti patung miskin dawan. Apa ini? Ia adanya anak itu boleh kerana itu yang guru guru kita itu boleh kerana. Pata beri lah pata untuk diri. Itu yang beri kita nama bapa masuk kasihan anak kerana. Anak itu boleh ilham itu pangai. Anak beri 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 sendiri. Orang niara sahur bangga, orang niara pergi kerana pangai. Alat yang ada kurta sahur bangga, yang ada pergi kerana pangai. Ia seperti ini pada guru guru kita ini boleh kerana. Orang niara Orang bakat cuci itu darang kan? Ia nama mana kan? Rumah hal apa yang itu darang kan? Nama kita bakat cuci itu beri negara ini mana orang dah jadi kerana? Kalau hal apa kahiji bocci, kahiji bawa nak kerja, rata ni negara ni selama hari ni sertai kerja, tiup orang kondo ini puri ya lah. Tapi makhluk beri ini dah tu bila yang itu darang kan? Kahiji bawa apa ni yang darang? Kita tu orang nadi, santi cuci besar cang lah. Ia ni apa negara ni orang dia hari ni sertai kerja lagi, kondo bila negara dah kalah orang tu, ini apa ni pada? Yang sahabat bukan itu, kita boleh cerita, boleh cerita kerana tu mana ini kan? Sahabat bukan kerana ni le, beri apa yang dia rasa yang itu mereka pergi berkerai. Apa dah tu guru kita pergi dicam, guru asyik kita pergi dicam. Ia seperti apa? Ia kereta mana selmi ini? Ia seperti apa? Guru mana berdua jadi? Guru lagu kisah kerana alam selesai jadi. Apa dia pergi guru mana dia jadi? Masa masa ini dia guru budi yang kerja guru kepada guru jadi. Masa kerja dia apa dia dia guru dia guru mana guru kepada tu bandar dia pada. Nada guru tu payah dia guru lepas dia dalam dia lepas. Kalau nama beri kita pada beri ini, Allah nama tu beri terselubah bahagia ni, bahagia maha diri kita berdom. Hazrat Abu Hurairah radhiyallahu taala orang bersorang eh, Allah Subhanahu taala kira ni amat terdahal, ane itu diri manal beri kepada Abul ni amat yang pada nama orang modalnya berangkat. Nama ini ni kira, beru panjang asal kan bandar asal ni amat terang pergi ni lah. Sahabat guna bu beri terpuri, udai, nama botak puri, wahanam, biru, yang mana ni amat tak, yang mana Abul tak. Hazrat Ayub alaihi salam tu asal, Allah orang orang itu, hari ini mana selva tak beri terus ada. Anak Nabi ke bina ni soal ni kerana apa tips? Soal mana sahaja mana soal ni lah. Soal ni perlu perkara perkara ni Ayub Nabi dah cakap, anda akan lihat cakap. Orang apabila soal ni kelas, apo Ayub alaihi salam tu asal bina orang niara mandi cie, awak ke mana hidup kerana selva kita lah hidup kerde, orang nak pergi cikat kerana, anak kita kerana itu beri terus ada, pergi cikat kerana hadis lah orang punya barat, kari ni lah. Bukhari ceri pun lah, orang bukhari lah orang punya hadis. Apa kau ni cerita tu? Kau tu dia baca, tanpa bentuk kiri ya, bentuk beli. Panas kau suruh dia beli tu kiri kan? Tanpa mana bentuk beli tu? Apa ni mana cerita tu? Beli tu tanpa bentuk kiri ya, bentuk beli tu. Kau ni cerita dah ini barang ini salah, dosa, pota ni kari ni, mana mana, gara-gara mana tu? Tak baca tu, tu ni beli tu kiri, tu ni kan? Ye tak ke hari hari beli orang? Hari hari beli, kalau beli tu terus hari hari beli orang. Nampak ni bos, itu beli tu hari hari beli orang. Apa anda bagi hari ni cara? Tiada ke? Ayuh barai ini salam bos salam boleh beri. Hari ini lepas deh, panada buat puru. Allah hari itu, yang ayuh, ayuh ke? Alam aku, agar itu ke? Bukan apa sahaja mana hati dia?
ஏன் எவ்வளவு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க? விழா விழ விழா புதிய அள்ளி போடுறீங்களே தங்க தாண்டி. அம்மா அப்பா நீங்க பார்க்கக்கூடியதெல்லாம் அள்ளி போடுறீங்களே தாண்டி. அப்போ ஐயப்பேஸ்வரர் சொன்னாங்க, பதில் அதெல்லாம் பாருங்க, அந்த பதில் தான் முக்கியம். வரா வைசத்திக்க ஆமியாகலாம், உன்னுடைய கண்ணியம் கண்ணியத்தின் ஆணையாக நீ நம்ம வசதியா தான் வச்சிருக்கிறேன். ஆனா உன்புறத்துல இருந்து எது நினைச்சாலும் நான் புதிய நியமத்தான் நினைக்கிறேன். நீ எவ்வளவு தந்தாலும் அப்பவே நான் நியமத்தான் நினைக்கிறேன். அதை முடிச்சு நான் தூரத்துக்கு போடல, நீ கொடுத்தா நான் அடித்தே உன்னுடைய நான் நியமத்தான் நான் நினைக்கிறேன். அத்த நினப்பு தான் வரணும். இறைவன் குலத்திலிருந்து நமக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் இறைவனால் கொடுக்கப்பட்ட நியமம், இந்த நியமத்துக்குண்டான நன்மையை நான் செலுத்துவேன் அப்படின்னு என்ன வரணும். அந்த எண்ணத்துக்கு தான் ஐயப்பன் இஸ்லாம் சொன்னாங்கன்னா திருமான சல்லாஸ் அவர்கள் இந்த ஹதீஸ் சொல்றாங்க, புகாரி ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டது. இதை போல ஒன்னும் கட்டம் இல்லை, ஏராளமான உதாரணங்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு ஆயத்தை ஓதுனாங்க. என்ன ஆயத்து? அய்யவத்து அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நஹீர், சூரத்து பக்ரா வருது, மூணா ஜுஸ்ல வருது. அந்த ஆயத்துல ஓடி அங்க இருந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த ஆயத்து உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க அப்படின்னு. அவங்க தெரிஞ்சவங்க மிக வேரோட்டமான ஒரு அர்த்தம் தான் அது என்ன அப்படின்னு கேட்டா, உங்களை ஒரு மனிதருக்கு தோட்டங்களும் அதில் பேருத்த கனிகளும் திராட்சை கனிகளும் இருக்குது, அவருக்கு பலகீனமான குழந்தைகளும் வீட்டில் வயோதிகர்களும் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு அழகான தோட்டத்துல கனிகள் எல்லாம் பூத்து குறுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மகசூல் கிடைக்கக்கூடிய அறுவடையுடைய காலம் தெரிஞ்சு வரும்போது திடீர்னு ஒரு காட்டுத்தீ போல வந்து எல்லாத்தையும் கரைஞ்சிருச்சு. காட்டுத்தீ வந்தா விடாது, சாதாரண தீயை அடைச்சிடலாம், காட்டுத்தீய அவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியாது. அவருடைய தோட்டத்தையே அழிச்சிருச்சு. அழிச்சு போனா எப்படி அப்படின்னு அத்தான் கேள்வி கேட்கிறான். இது என்ன புரியுதா அப்படின்னு இது அத்தாவை தான் தெரியும் தாங்க. எல்லாரும் உமரத்துல கோபம் வந்துச்சு. ஒண்ணு தெரியும் சொல்லுங்க அல்லது தெரியாதுன்னு சொல்லுங்க, அத்தாவுக்கு தான் தெரியும் சொல்லி தப்பிக்கிறது பார்க்காதீங்க, எனக்கு புரியுது. அப்ப சொன்னாங்கன்னா இது எதற்கு உதாரணம் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு அள்ளி அள்ளி செல்வங்களை கொடுத்திருக்கிறான். அவ்வளவு செல்வத்தையும் பெற்றுக்கொண்டு அதற்குண்டான ஹக்கை நிறைவேற்றாமல் அந்த செல்வமே அவரை நரகத்தில் பாவத்திலும் நரகத்தில் சுற்றி வீசுகிறது அல்லவா? இதற்குத்தான் அல்லாஹ் உதாரணத்தை சொல்றான். தோட்டம் துறவுகள் கனிகள் எல்லாம் இருக்குது, அறுவடை கிடைக்கக்கூடிய நேரத்தில் அழிஞ்சு போனா எவ்வளவு பெரிய நஷ்டமோ, எல்லாம் கிடைத்து அதை பயன்படுத்தாதவருக்கு நஷ்டம் கியாமத்தில் என்பதை இந்த ஆயத்தை போது சுட்டி காட்டான். அப்ப நமக்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, மனிதன் தனக்கு கிடைக்க பெற்ற நியமத்துகள் சொத்துகள் செல்வங்கள் இதை நம்ம பெரிய பாக்கியமாக நினைக்கணும். இரண்டாவது, ஜாபீர் ஒரு சமூரா உரிய தாமதம் சொல்றாங்க, பெருமானா சல்லாசுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் வீட்டுல தன்னுடைய எளிமையான ஒரு சிரமமான நேரம் எவ்வளவு பேடிக்கையாக இருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம். அப்ப இன்னொரு நபர் போர் வழி மாறார், பத்து சொல்றாரு, ஹர்வா என்ற மணல் கற்கள் நிறைந்த இடத்துல என்னுடைய ஒட்டகம் இருக்குது, தொடர்ச்சி போச்சு. அந்த ஒட்டகம் ஒருவேளை இந்த பக்கம் வந்துச்சு, நீங்க பிடிச்சு வைங்க, என் ஒட்டகம் தான் அது, சில அடையாளங்கள் சொல்றாரு. அந்த சாமி ஏழ்மையான சாமி சொல்லாரு, சரி வந்த நான் அதை பிடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு. அந்த ஒட்டகத்துக்கு உரிமையாளர் சொல்லிட்டு போயிட்டாரு, போனவர் திரும்பி வரவேங்க. ஆனா அந்த ஒட்டகம் கட்டி போச்சு, அந்த சாமி சொன்ன அடையாளத்துக்கு பிடிச்சுக்கிட்டாங்க, பிடிச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒட்டகம் கிடைச்சு போனாங்க, நாட்கள் கடந்து கடந்த போது ஒட்டகத்தின் உரிமையாளர் வரவே இல்லை. சில நாட்கள்ல ஒட்டகம் நோய் வாய்ப்பு போயிடக்கூடாது. நபியிடத்தில் இது சம்பந்தமாக தீர்வு கேட்காமல் நான் இதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நேரம் பெருமானாசல்லா சொல்லி சன்னிதானத்துக்கு வராரு. அப்ப நபி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க வசதியானவங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அது இந்த கதையும் அது இந்த கதையில உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, இல்ல யார சொன்னா வசதி வாய்ப்பு இல்லை, நான் ஏற்பையானது. அப்படி இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், நபி அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா அந்த சஹாபிக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. விட்டுட்டாங்க, விட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இருக்கும், ஒட்டகத்துக்கு உண்மையாக வராங்க, வந்து நிற்கிறார். நிற்கிற உடனே இப்படி உங்களுடைய ஒட்டகம் இருந்துச்சு, நோய் வாய்ப்பட்டு போச்சு, அதை வந்து
அதுக்கெல்லாம் பல நேபர்கள் சொன்னாங்க, ஆனா நான் எனக்கு மனசு கேட்கற அப்படியே நான் விட்டுட்டேன், அது பேர் தவறி போயிடுச்சு அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாங்க, அடுத்து இருக்கலாமே, அடுத்து நீங்க சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு. இல்லை இல்லை, நான் வெக்கத்தின் காரணமாக திருப்பி கொடுக்க வேண்டிய பொருளாயிற்று என்பதாக அப்படியே நான் விட்டு விட்டேன் என்பதாக சொன்னாங்க. இப்ப பாருங்க, அவ்வளவு சிரமங்கள் தேவைகள் இருந்த போதிலும் கூட அந்த பொருளுக்கு அவங்க என்ன செய்யல, அன்பு கிடைச்சிருக்குது. கடைசியில உரிமையாளர் வந்து எனக்கு உண்டாரு, அதை நீங்க எனக்கு போறதுக்கு முன்னாடி கூட எழுதிட்டு இருக்கலாமா, பயன்படுத்தி இருக்கலாம்னு சொன்னார். இருந்தாலும் அவங்களுக்கு மனசு அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவனுக்கு கிடைக்கக்கூடிய தியானத்துகள் பாக்கியங்களை பெருசாக நினைக்கணும். பெருமானா சல்லாஹு சொல்றாங்க, உலகத்தில் செல்வந்தராக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்பு அவர்கள் இப்படி நினைத்து பார்ப்பார்களா, உலகத்தில் குறுகிய செல்வம் மட்டும் நமக்கு இருந்திருக்க வேண்டுமே என்று நினைப்பார்கள். எல்லாருமே நினைப்பாங்க. ஹதீஸ் வார்த்தை பாருங்க, மாமீன் கனியன் ஏழையோ பணக்காரமோ நாளை கியாமத்தில் நினைக்காமல் இந்த நிலைமை வராது, நினைக்காமல் அது இருக்காது. என்ன நிலைமை? அன்னம் உலகத்துல ஒரு பூத்துன்னு சொன்னா ஒரு சில ஒரு நேரத்தை சாப்பிடக்கூடிய உணவுக்கு தான் பூத்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு மட்டும் இருந்திருக்கமே, உறவு அதிகமா நம்ம பெற்றுட்டோமே, பெற்றுட்டு இன்னைக்கு நாம நிலைமை என்ன ஆக போதே தெரியலையே என்பதாக ஒரு சம்பவம் எழுதுறாங்க. அப்படி முடிச்சுக்கோங்க. முஸ்லிம் அஹமது ஷரீப்ல வருது, இப்ன அப்பாஸ் உதயம்பாளத்தை சொல்றாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், இத்தஃபா முஃமினானி அலா பாபில் ஜன்னா, இரண்டு முஃமின்கள் சொர்க்கத்தின் வாசலுக்கு வெளியிலே இரண்டு பேர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே உலகத்துல சந்தித்தவர்கள். எங்கேயும் சந்திக்கிறாங்க, அங்கேயும் சந்திக்கிறாங்க, இன்னும் சொர்க்கத்துக்குள்ளார போகல, வாசலில முன்னாடி சந்திக்கிறாங்க, விசாரணைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல அந்த ஏழையான முக்மீனை பத்தி பெருமானார் சொன்னாங்க, ஒரு முக்மீன் ஃபகீரும், அந்த முக்மீனான ஃபகீரும் ஃபகீரும் ஜன்னா, ஃபகீர் ரொம்ப ஏழ்மையானவர், சிரமப்பட்டவர், வாழ்க்கையில் எந்திக்கப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர், எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து வாழ்ந்திருக்காங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு சீக்கிரமா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். அவர் சொர்க்கத்துக்கு உள்ளார வெளியே வந்துட்டார். இந்த பணக்காரர் வெளியில் தடுத்து நிறுத்தப்பட்டார். அல்லாஹ் எவ்வளவு நாடினாலும் அவ்வளவு நாள் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் உள்ளார போயிட்டார். போன பிறகு எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம உள்ளால வந்துட்டோம், அவர் ஒன்றும் வரலையே, எப்போ வருவாரு தெரியலையே அப்படின்னு பாக்கிறாரு. பாக்கிறாரு வாரமாய் தெரியல, எதிர்பார்க்காத ஆளுகளை தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்க்க யாரும் வரல. அப்போ பெருமானாசலாம் சொல்றாங்க, வெகு நேரத்திற்கு பிறகு, வெகு பரிமாண நேரங்களுக்கு பிறகு இந்த செல்வந்தரும் உள்ளால வராரு. சொர்க்கத்துல சுபான நல்லா இருக்கும், சொர்க்கத்தை கொடுத்துட்டான், உள்ளால வராரு. வந்த உடனே நம்ம கேட்கிறாரு, வெளியில பேசிக்கிட்டு இருந்தா அந்த பக்கீரான ஏழையான கேட்கி என்னை விடுவிக்கப்பட்டதை எந்த அளவுக்கு விசாரணை விசாரித்து வேர்வைகள் வடிந்து 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 உடலில் கூட எல்லா சக்திகளும் விளக்கத்துக்கு அடிப்படையில் வேர்வைகள் எல்லாம் வடிந்து போறேன் வருதான். சில கேமத்துல வேர்வைகள் அதிகமாக வடிந்து சில பேருக்கு கால அளவுக்கு முட்டுக்கால அளவுக்கு இடுப்பு அளவுக்கு வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். வந்து அப்போ என்னுடைய உடலினுடைய வேர்வைகள் எல்லாம் அப்படியே நதி போல வடிந்து ஓடியது. அவ்வளவு பெரிய ஒரு சிரமத்திற்கு பிறகு விசாரணைக்கு பிறகு இப்பொழுது விடுவிக்கப்பட்டு நான் சொர்க்கத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதாக அவர் சொன்னதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம் அஹமதுல பதிவு செய்யப்பட்டது பெரிய ஒரு படிப்பினர். பொதுவாக மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பெரிய நியமம், அதை நியமத்தாக நினைக்கணும், அதற்குண்டான நன்றிகளை செலுத்தணும். இது மூணாவது. நான்காவது, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த ஓய்வுக்கு சிறப்பு, அதாவது வேலைக்கு முன்பு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வை பொருட்டாக நினைச்சு. சில நேரங்களில் ரொம்ப ஓய்வா இருப்பாங்க, ரொம்ப அசால்ட்டா நினைப்பாங்க ஓய்வை, ஆனா உண்மையிலே அப்படி அல்ல. பின்னால் பல வேலைகள் சிரமங்கள் வருவதற்கு முன்பு இப்ப இருக்கக்கூடிய ஓய்வு நமக்கு பாக்கியமாக நினைக்கிறது. ஆனா யார் அதை நியமத்தாக நினைக்கிறது இல்லை. நபி பெருமானார் சொல்லி காட்டுறாங்க, இதுவும் இறைவனுடைய நியமம். கடைசியா ஐந்தாவது சொல்லி முடிச்சுக்கிறேன், மனிதன் மூத்துக்கு முன்பு இந்த வாழ்க்கையே பாக்கியமாக நினைக்கிறேன். இது பெரிய தலைப்பு. மரணத்திற்கு முன்பு நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிற மற்றவைகள் எல்லாம் வீட்டிக் கொள்றதுக்கு வழி இருக்கு. இன்னைக்கு நேரம் பணக்காரரா இருந்தாலும் இன்னைக்கு ஏழ்மை ஆயிட்டாரு, நாளைக்கு முயற்சி செய்து மறுபடியும் பணக்காரர் ஆயிடலாம், அல்லது நோய் வாய்ப்பு ஆரோக்கியமா இருந்தா நோயாளி ஆயிட்டாரு, நோய்கள் குணமாகி மறுபடியும் ஆரோக்கியம் ஆயிடலாம். ஆனா மூத்து வந்துருச்சுன்னா மறுபடியும் வாழ்க்கை வராது.
அப்போ இறுதி கட்டமா திருமணாசன் சொல்றாங்க, ஹயாத்துக்க கதல மூத்திக்க, மரணத்திற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாக்கியமாக நினைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு ஏராளமான ஹதீஸுகள் ஆயத்துகள் அப்படியே குமிஞ்சு கிடக்கு. படிப்பிரைக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு, சொல்லக்கூடிய நேரம் அல்ல, நேரம் வந்து நேரம் நெருங்கிடுச்சு. இருந்தாலும் இந்த ஐந்தையும் நாம் பொக்கிஷமாக நினைக்கணும். வாலிபத்தை வயோதிகத்துக்கு முன்பு பொக்கிஷமாக, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தை ஓய்வுக்கு முன்பு பொக்கிஷமாக, நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை வறுமைக்கு முன்பு பொக்கிஷமாக, நமக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வை வேலைக்கு முன்பு பொக்கிஷமாக, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளை மூத்துக்கு முன்பு பொக்கிஷமாக நினைக்கிறோம். இதுதான் ஐந்து நற்பாக்கியங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த ஐந்து நற்பாக்கியங்களை பொக்கிஷமாக நற்பாக்கியமாக நினைத்து அதற்குண்டான தயாரிப்புகளையும் மறுமைக்குண்டான சேமிப்புகளையும் செய்யக்கூடிய நல்ல உயர்ந்த மக்களாக அதான ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தை வாஃபியம் லஹு வைதாபி மஸீதா வஃஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக ஸய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லநகூனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா தக்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. كريم تقول لي நம்முடைய பள்ளி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக டெலிகிராமின் மூலமாக உங்களுக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. எனவே யாருக்கு அந்த தகவல் கிடைக்கவில்லையோ, நம்பர் பதிவு செய்யவில்லையோ, அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது. பள்ளியினுடைய உண்டியல் பட்டியல் மேல் அந்த வாட்ஸ்அப் நம்பர் போடப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுடைய நம்பரை இணைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் புறத்திலும் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை இணைக்கும்